ஜமல் யுத்தம் சம்பந்தமாக நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னால், இந்த யுத்த விஷயத்தை இஸ்லாத்துக்கு வெளியே உள்ளவர்கள் ஷியாக்கள் போன்றவர்கள் இதை சந்தர்ப்பமாக என்ன செய்திருக்கிறார்கள், பயன்படுத்தி இருக்கிறார்கள். யாரை விமர்சிக்க? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை விமர்சிப்பதற்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, இஸ்லாமிய சமுதாயத்திலே உள்ள நபித்தோடர்களுடைய இஹ்லாஸை, நபித்தோடர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு பின்னால் மார்க்கத்திலே காட்டிய பற்றை இல்லாமலாக்குவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் ஆட்சிக்காகத்தான் இந்த உலகத்திலே என்ன செய்தார்கள், சண்டை பிடித்தார்கள், அதற்காக வேண்டித்தான் போராடினார்கள், கடைசியில் ஆட்சி கிடைக்காத கூட என்ன செய்தார்கள், பிரச்சனை பட்டுக் கொண்டார்கள் என்று திசை திருப்புவதற்கு வெளி, குறிப்பாக ஓரியன்டலிஸ்ட் கீழத்தேயவாதிகள் இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்துகிறார்கள். இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய சமுதாயத்திற்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் வரலாற்றை தரம் பிரிக்காமல், வரலாற்றிலே உள்ள பலகீனம் பலம் எது, பொய் எது, இட்டுக்கட்டப்பட்டவைகள் இது என்றெல்லாம் தரம் பிரிக்காமல் பேசக்கூடியவர்கள் அறிந்தோ அறியாமலோ என்ன செய்து விடுகிறார்கள், தவறிலே விருந்து விடுகிறார்கள். இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள அவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக ஈஜிப்டிலே நாங்கள் பார்க்கிறோம், தஹா ஹுசைன் இது போன்றவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஆயிஷா ரதியல்லாஹுடைய செய்திகள், இன்னும் உள்ள அந்த யுத்தம் சம்பந்தமான செய்திகள் எல்லாம் எடுத்து ஒரு அந்நியன் விமர்சிப்பதை போன்று நபித்தோடர்களுடைய கண்ணியங்கள் எல்லாம் கடந்து விமர்சிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சிலர் இஹ்லாஸ் உள்ளவர்களாக இருந்தாலும் கூட இந்த வரலாறு விஷயங்களை சரியான முறையில் ஆய்வு செய்யாமல், வரலாற்றில் நம்பகத்தன்மை பார்க்கக்கூடாது என்கின்ற அடிப்படையில், பலம் பலகீனம் பார்க்கக்கூடாது என்ற அடிப்படையில் எல்லா செய்திகளையும் என்ன செய்கிறார்கள், சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். வரலாறு விஷயத்தை நாங்கள் முதன் முதலாக தெரிந்து கொள்வதற்கு ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்று விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய செய்திகளில் ஷியாக்களுடைய கையாடல்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஷியாக்களுடைய கையாடல்கள் நிறைய செய்திகளில் இருந்து கொண்டிருக்கின்றன. சைஃப் இப்னு உமர் இவருடைய ரிவாயத் நிறையவே என்ன செய்கிறது, ஹதீத்கள் அந்த வரலாறுகளில் இருக்கின்றன. இவர் மிகப்பெரிய ஒரு பொய்யர் என்று சொல்லி அறியப்பட்ட ஒருவர். அதே போல இன்னும் நிறைய, அதாவது அபு மெஹனஃப் போன்ற அறிவிப்பாளர்கள் பொய்யர்கள் என்று வரலாற்றிலே அறியப்பட்டவர்கள். இவர்களுடைய செய்திகள் வரலாற்றிலே நிறைய மிகைத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம், வரலாற்றில் நிறைய மிகைத்திருப்பதை பார்க்கலாம். அதனால நபித்தோழர்களுக்கு மத்தியில் இப்படி நடந்தது என்று சொன்ன உடனே நாங்கள் நம்பிவிடக்கூடாது. உண்மையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை போன்று வரலாறு தரம் பிடிக்க முடியாதுதான். ஆனால் எப்படி நாங்கள் இந்த வரலாற்றுக்கு ஒரு அளவுகோல் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எவர்களை பற்றி இஸ்லாம் பாராட்டி இருக்கிறதோ, எவர்களை பற்றி இஸ்லாம் இறைவன் திருப்தி கொண்டு விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர்கள் நபித்தோழர்கள். அந்த நபித்தோழர்களுடைய விஷயத்தில் ஒரு நபித்தோழர் இந்த நல்ல விஷயம் செய்தார், இவ்வளவு தர்மம் செய்தார், இப்படி நல்ல முறையில் பேசினார் என்றார் அறிவிப்பால் வரிசை என்ன செய்ய தேவையில்லை, பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் அப்படித்தான் இஸ்லாம் அவர்களை சொல்கிறது, அவர்கள் நல்ல மக்களாகத்தான் இருப்பார்கள் என்று. அதே நேரத்தில் நபித்தோழர் ஒருவர் இப்படி தவறு செய்தார், இன்ன மாதிரி பிழை விட்டார், இப்படி ஒரு பாவம் செய்தார் என்றால் நபித்தோழர்களும் பிழை செய்வார்கள், நபித்தோழர்களும் தவறு செய்ய வாய்ப்புண்டு. ஆனால் அந்த தவறை ஆதாரம் இல்லாமல் எடுத்துக்கொள்ள கூடாது, அந்த செய்தியை கொஞ்சம் தரம் பிரிக்க வேண்டும். இது ஆதாரப்பூர்வமானதா, உண்மையில் இவர் இப்படி செய்திருக்கிறாரா என்று அறிவிப்பால் வரிசையை பார்த்து அது ஆதாரப்பூர்வமாக இருந்தால் நபித்தோழர் தவறு செய்திருக்கிறார், நபித்தோழர் பிழை செய்திருக்கிறார். ஆதாரப்பூர்வம் இல்லாத செய்திகளையும் வரலாறுகளையும் நான் தரம் பிடிக்க முடியாது என்ற அடிப்படையில் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. இந்த அடிப்படை நாங்கள் மிக முக்கியம். அதிலும் பொய்யர்களாக இருந்தால், நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் செய்தியை எடுக்கவே கூடாது. பொய்யர்கள் அறிவித்திருந்தால், சார்பாக இருந்தாலும் எதிராக இருந்தாலும் நாம் எடுக்கவே கூடாது. நல்ல செய்திகளாக இருந்தால், நபித்தோழர்கள் நல்லவர்கள் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை, ஆதாரப்பூர்வம் இல்லாத செய்திகளையும் வரலாற்றில் நம்ம எடுக்கலாம். ஆனால் விமர்சனமாக இருந்தால், ஆதாரப்பூர்வமாக இருந்தால் மாத்திரம்தான் என்ன செய்யணும், நாம் எடுக்க வேண்டும், மற்றபடி என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது என்ற ஒரு அடிப்படை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலக வரலாற்றில் இப்படி ஒரு நேர்மையான முறையில் இஹ்லாஸை மனதிலே வைத்துக் கொண்டு வந்த சண்டை இலகுவாக இப்படி முடிந்திருக்கின்ற எந்த சமுதாயத்தை காட்ட முடியாது, நபித்தோர்களுடைய சமுதாயத்தை தவிர. ஏனென்றால் அவர்களுக்கு மத்தியில் அவர்கள் போராடியது ஒரே ஒரு நோக்கம்தான், இதுல யாரு ஹக்கோ அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கம்தான் என்பது அவர்களுடைய, நான் இப்ப சொல்லக்கூடிய செய்திகள் இருந்து உங்களுக்கு என்ன செய்யும், சுருக்கமாக விளங்கும். அன்புள்ள சகோதரர்களே, இதுல உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தத்துல கலந்து கொள்ளவில்லை. யார் உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்? ஜெயித் இப்னு ஹாரிதாவுடைய மகன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகனுடைய மகன் இந்த உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் படைத்தளபதியாக கூட ரசூலுல்லாஹ் நியமிச்சிருந்தார்கள். இதுல யுத்தத்தில் இந்த ஒதுங்கினவங்க எல்லாம் யாருன்னு பாருங்க, பத்ரு, உஹத் இது போன்ற யுத்தத்துல கலந்து கொண்டு தங்கள் வீரங்களை காட்டிய நபித்தோழர்கள், பெரும் தியாகம் செய்த நபித்தோழர்கள் தான் இதுல ஒதுங்கி நடந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதுல நீங்க பார்க்கணும் என்னன்னு சொன்னால், ஜமல் யுத்தம் என்பது அலி ரதியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 36 ஆண்டு நடந்த யுத்தம். ஹிஜ்ரி 36 என்று சொன்னால் ஆட்சி 26 வருஷம் விளங்கிட்டாங்க, ஹிஜ்ரி 36 ஆட்சி 26 வருஷம், ஏன் 10 வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தோட கழிச்சிட்டீங்கன்னு சொன்னால் ஆட்சி 26 வருஷம், கிலாபத்து நுபுவா
ஹிலாபத்துன், அதாவது ஹிலாபத்து நுபுவா தலாதீன சனா, நபித்துவத்தின் அடிப்படையிலான ஹிலாபத்துக்கு 30 வருஷம் விட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபித்துவத்தின் அடிப்படையிலான ஹிலாபத் 30 வருடம். அப்படின்னா யாரு? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரதியல்லாஹு அன்ஹு, மொத்தம் 30 வருடம். இதுல கடைசியாக அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப 36 வருடம் இந்த பிரச்சனை என்ன செய்கிறது, உருவெடுக்கிறது. இப்ப இதுக்கு ஜமல் யுத்தம் என்ற பெயர் வந்தது எதனால்? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஒட்டகத்துல இருந்து கொண்டுதான் என்ன செய்தார்கள், இந்த யுத்தத்தை வழி நடத்தினார்கள். அப்ப ஜமல் தானே, ஒட்டகம் ஜமல், ஒட்டகத்துக்கு பேர் ஜமல். ஒட்டகத்துக்கு 999 பேர்கள் இருக்கின்றன, அதுல ஒரு பேர் என்னது, ஜமல் என்றது. அப்ப அந்த ஜமல்ல இருந்து கொண்டு, ஒட்டகத்துல இருந்து கொண்டு இவர்கள் யுத்தம் செய்ததனால் இந்த யுத்தத்துக்கு பேர் எது வந்தது, மௌக்கியத்துல் ஜமல், அதாவது ஜமல் யுத்தம் என்ற பெயர் வந்தது. இதை நீங்க அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யுத்தம் எங்க நடக்குது, மதீனாலேயோ மக்காலேயோ சவுதி அரேபியாவில அல்ல, ஈராக்ல உள்ள பசராவுக்கு வெளியே நடக்குது. ஈராக்ல உள்ள பசராவுக்கு வெளியேத்தான் இந்த யுத்தம் என்ன செய்கிற நடக்கிறது. மதீனா மக்கால நடந்து நினைச்சிடக்கூடாது, நினைக்க கூடாது. ஈராக்கில் உள் பசராவுக்கு வெளியே இந்த யுத்தம் நடக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த யுத்த கால பகுதியில் எப்படி இந்த யுத்தத்துடைய பின்னணி என்ன அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தீர்கள் என்று சொன்னால், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் உஸ்மான் அவர்கள் ஆட்சி காலத்தில் என்ன செய்கிறது, பரவுகின்றன. இந்த பரவுவதில் சில நபித்தோழர்கள் அதை சரி கண்டார்கள். இந்த பிரச்சனை உமர் ரலா உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு இடத்துல இருக்கிறது, அதை உஸ்மான் ரலா தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சரி கண்டார்கள். ஆனால் யாருமே உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு எதிராக கிளம்புவதையோ, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுவதையோ, உஸ்மான் ரதிகளுக்கு அவதூறுகள் பரவுவதையோ எந்த நபித்தோழரும் ஆதரித்திருக்கவில்லை. ஆதரித்து இருக்கவில்லை. இந்த நிலைமைக்கு இது வரும் என்றும் அவர்கள் நினைக்கவில்லை. ஆனால் ஈஜிப்ட், இது போல கூஃபா, இது போன்ற பிரதேசத்துள்ள மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து மதீனாவுக்கு நுழைந்து இது மாதிரியான ஒரு கொலைக்கு காரணமாக மாறினார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு நினைத்திருந்தால் மக்களை எல்லாம் தூண்டிவிட்டு அவர் வெற்றி பெற்று விடலாம், அந்த அளவுக்கு நபித்தோழர் அவருக்கு ஆதரவாக இருந்தார்கள். ஆனால் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா, நாளை மறுமையில் இறைவன் என் கையால் ஒரு முஸ்லீம் கொல்லப்பட்டான் என்பதை நான் விசாரிக்கப்பட விரும்பவில்லை, ஆட்சியாளராக இருந்து கொண்டு சொன்னார். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்ட பின்னால் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டதற்காக, சாதாரண ஒரு மனிதர் கொல்லப்பட்டாலே நம்ம என்ன செய்வோம், அதற்கான தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லுவோம். அது இஸ்லாமிய ஆட்சி. இஸ்லாமிய ஆட்சியில கொலை சம்பந்தமாக ஒருவர் கொலை செய்யப்பட்ட பின்னால், அது நிரூபிக்கப்பட்ட பின்னால், எவருக்கும் மரண தண்டனை கொடுக்காமல் விடப்பட்டதுன்னு ஒரு சம்பவம் இல்லை. அபுபக்கர்லா காலத்திலே இல்ல, உமர் இல்லா காலத்திலே இல்ல, உஸ்மான் இல்லா காலத்திலும் இல்ல. அப்ப அந்த இஸ்லாமிய சமுதாயம் அதை யோசிக்குமா இல்லையா? நம்ம பெருசா யோசிக்க மாட்டேயே, இங்க உள்ள எல்லா குலகாரனுக்கும் விடுதலை தான். ஆனா அந்த ஆட்சி எப்படி, குலகாரனா மரண தண்டனை நிச்சயமா கிடைக்கும். அப்ப ஆட்சியாளரே கொலை செய்யப்பட்டிருக்கிறார் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களே, அதனால் அவரை கொலை செய்த அத்தனை பேரையும் மரண தண்டனை கொடுக்க வேண்டும். ஒரு 2,000,000 பேர் அந்த கிளர்ச்சி காரணமாக அமைந்தார்கள். மரண தண்டனையில கன்ஃபார்மா இவர்கள் எல்லாம் இதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டி வரும், 2,000,000 பேரை என்ன செய்ய வேண்டி வரும், மரண தண்டனை கொடுக்க வேண்டி வரும். அது இஸ்லாமிய சட்டம். யார் கொலை உதவி செஞ்சாரோ, யார் கொலை செஞ்சாரோ, ரெண்டு பேரும் என்னது, குற்றத்துல ஒன்றுதான், ரெண்டு பேரும் குற்றத்துல ஒன்றுதான். அதனால அத்தனை பேருக்கும் மரண தண்டனை கொடுக்க வேண்டி வரும். இதனால அலி ரதியல்லாஹு நினைச்சாங்க ஆட்சியின் விஸ்தீர்ணமாக, அலி ரதியல்லாஹு அவர்களுக்கு 75% பையத்து செய்து விட்டார்கள் ஆட்சியாளர். ஆனா விஸ்தீர்ணப்படுத்தும் வரைக்கும் இதை பிற்படுத்துவோம் அலி ரதியல்லாஹு அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் முஆவியா சொன்னாங்க உடனே என்ன செய்யணும், இதற்கான பழி தீர்க்கப்பட வேண்டும். அலி ரதியல்லாஹு உஸ்மான் ரதியல்லாஹு இந்த முஆவியா ரதியல்லாஹு அந்த உரிமை இருக்குது. காரணம், முஆவியா ரதியல்லாஹு அவர்களும் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களும் கிட்டத்தட்ட 4வது அல்லது 5வது பாட்டனார் உமையாவில் சந்திக்கிறார்கள். 5வது பாட்டனால என்ன செய்வாங்க, சந்திப்பார்கள். அதனால் அவங்களுக்கு அதுல உரிமை இருந்தது. அதே நேரத்தில் அதன் சார்பாக தல்ஹா பின் உபைதுல்லா, ஜுபைர் இப்னுல் அவ்வாம், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா போன்றவர்கள் குரல் கொடுத்தார்கள். இதுல ஜுபைர் இப்னுல் அவ்வாமும் உபைதுல்லா இப்னு, அதாவது தல்ஹா இப்னு உபைதுல்லாவும் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேர்ல 2 பேர். ஜுபைர் இப்னுல் அவ்வாம், தல்ஹா பின் உபைதுல்லா, இவங்க 2 பேரும் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். அடுத்து ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் எனக்கு இங்கும் சொர்க்கத்திலும் மனைவி என்று நேரடியாக சொன்ன ஒரு பெண்மணி. இவங்க 3 பேர் என்ன சொன்னாங்க, இது அவசரமா அலி ரதியல்லாஹு என்ன செய்யணும், இதற்காக வேண்டி குற்ற பரிகாரம் செய்ய வேண்டும், தேட வேண்டும், தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இவங்க 2 பேரும் பையத்து செய்திருந்தாலும் கூட இதை செய்யணும் சொன்னார்கள். ஆனால் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை பிற்படுத்தினார்கள். இதற்காக வேண்டி அலிரெல்லாம் பிற்படுத்துறாங்களே, இதுல நிறைய அதாவது அவர்கள் மனசங்கடப்பட்டார்கள். அப்ப அந்த நேரத்துல இது ஒரு யுத்தம் என்கின்ற அளவுக்கு மோதுற அளவுக்கு வளருது. நீங்க பழி தீர்ப்பீர்களா இல்லையா? அலிரெல்லாம் அவங்களோட கட்சியில் அந்த சந்தர்ப்பத்துல இந்த கிளர்ச்சிக்காரர்களும் இருந்தார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு கொல்லப்பட்டாங்களே, அதற்கு காரணமான கிளர்ச்சிக்காரர்களும் இருந்தார்கள். ஆனாலும் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களால் நிரூபித்து தண்டிக்க கூடிய அளவுல நிலைமை என்ன செய்யல, அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருக்கவில்லை. அதுல அலி ரதியல்லாஹு பக்கம் நியாயமும் இருக்கிறது.
அதுல அவருக்கான அந்த வாய்ப்பு அலி ரதியுல்லாஹு அன்ஹு இருக்கவில்லை. ஆயிஷா ரதியுல்லாஹு அன்ஹு உடைய படையில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அவர்கள் இந்த மக்களை திரட்டாங்கிறதுக்கு சார்பாக பேசுவதற்கு திரட்டுகிறார்கள். அவங்க சபையில என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, எல்லோருமே அல்லாஹும்மா லான் கத்லத உஸ்மான், உஸ்மானை கொண்டவர்களை யா அல்லாஹ் சபித்து விடு என்று சொல்லக்கூடியவர்களா இருந்தாங்க. அலி ரதியுல்லாஹு ஆர்டர் போட்டாங்க, உஸ்மானை கொண்டவர்களை யா அல்லாஹ் சபித்து விடு என்று சொல்ல சொன்னாங்க அலி ரதியுல்லாஹு அன்ஹு. ஏன்னா அலி ரதியுல்லாஹு அன்ஹு சார்பு இல்லை, அலிரங்க அதுக்கு உடன்பாடும் கிடையாது. அதனாலதான் அலிரங்க அதை காட்டினாங்க. ஆனால் அவர்களுக்கு மத்தியில் இப்படி இருந்தார்கள், ஒரு சிலர் என்ன செய்தார்கள், அதுக்கு சார்பானவர்களும் இருந்தார்கள். இந்த நேரத்தில் அலி ரதியல்லா, அதாவது ஆயிஷா ரதியல்லா, இதுதான் யுத்தத்துடைய பின்னணி. ஆயிஷா ரதியல்லா அன்ஹா, தல்ஹா பின் உபைதுல்லா, ஜுபைர் இப்னுல் அவ்வாம், இன்னும் சில நபி தோழர்கள், இன்னும் சில தாபியன்கள் பஸ்ராவை நோக்கி போகிறாங்க. எதுக்கு போறாங்க பஸ்ராவை நோக்கி? இதுக்கு சார்பான மக்களை திரட்டுவதற்காக, இதற்கு பழி வாங்க வேண்டும், இதற்கு பழி தீர்க்கப்பட வேண்டும் என்பதை அவர்கள் சட்டமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக போறாங்க. அலி ரதியல்லாஹு ஆட்சியிலிருந்து நீக்குங்கிறதுக்கோ கலட்டுங்கிறதுக்கோ போகல. போன அடிப்படையான நோக்கம் இந்த வழக்கு சம்பந்தமாக பழி தீர்க்கப்பட வேண்டும். இதுல நம்ம முதலாவது பார்க்கணும் அவர்களுடைய நேர்மை என்பதுதான். அவர்களுடைய நேர்மை, சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுல எங்களுக்கு இது ஒரு சின்ன விஷயமா விளங்கலாம், ஆனா எல்லா விஷயத்தையும் அனுகுணமாக பார்த்துக் கொண்டிருந்த நபித்தோழர்களுக்கு பெரியவர் பெற்றது. அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள், பஸ்ராவை நோக்கி போகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பஸ்ராவை நோக்கி போகின்ற அந்த பயணத்திலே ஒரு இடம் வருகிறது. பஸ்ராவை நெருங்குகின்ற பொழுது ஹவ் அப் என்ற ஒரு இடம் வருகிறது. இந்த ஹவ் அப் என்ற இடத்திலே வைத்து ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அந்த ஹவ் அப் என்ற இடத்துல, இது முஸ்னத் அஹ்மதில் பதியப்பட்ட செய்தி, ஒரு சத்தம் கேட்குது, நாய் குறைக்கக்கூடிய இரவு நேரத்தில் நாய் குறைக்கக்கூடிய சத்தங்கள் என்ன செய்கின்றன, ஆயிஷாவுடைய காதுக்கு கேட்குது. அப்ப ஆயிஷா ரதியுல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அங்க வந்த தோழர்கள்ட்ட கேட்கிறாங்க, இது என்ன இடம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அங்குள்ள அவங்க சொல்றாங்க, இது ஹவ் அபண்ட இடம், இது ஹவ் அபண்ட இடம். உடனே ஆயிஷா அவங்க சொல்றாங்கம்மா, உராணி இல்லா ராஜியா, நான் திரும்பி போக வேண்டும் என்ன, நான் இந்த இடத்திலிருந்து அவசரமாக திரும்பி போக வேண்டும் அப்படி என்று சொல்லி ஆயிஷா ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறாங்க. அப்ப கேட்கிறாங்க, நீங்க சமாதானத்துக்கு தானே வந்திருக்கீங்க, சமாதானப்படுத்த தானே வந்தீங்க, நீங்க ஏன் இதுல திரும்பி போக வேண்டும் என்று அங்குள்ள நபித்தோழர்கள் கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றா, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மனைவிமார்கள் எல்லாம் இருக்கிற சந்தர்ப்பத்துல நபி அவர்கள் கேட்டார்கள், கைஃப பி இஹ்தாகும், உங்களில் யாரோ ஒரு பெண்மணி, ரசூலுல்லாஹி சொன்னாங்க, யாரோ ஒரு பெண்மணி, தன்பஹு அலைஹா கிலாபுல் ஹவ்அப், ஹவ்அப் பிரதேசத்துடைய நாய்களுடைய ஓசையை கேட்கின்ற சந்தர்ப்பம் ஏற்படும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அவருக்கு சூழ பலர் கொலை செய்யப்படுவார்கள், எனக்கு யார் என்று தெரியவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனவே நான் திரும்பி செல்ல வேண்டும் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். இது முஸ்னத் அஹ்மதில் 24,284 இலக்கம். இதுல சில நிராகரிக்கப்பட வேண்டிய வார்த்தைகளும் ஹதீஸ்களும் வருகிறது, அதெல்லாம் பலகீனமானவை, இது சஹியான துண்டு. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஃபித்னாவுக்கு போகல, குழப்பம் ஏற்படுத்த போகல, சச்சரவுக்கு போகல, சமாதான நோக்கத்தோட போறீங்க, அதனால திரும்பி செல்ல வேண்டாம். நீங்க உம்மஹாத்துல் மூமினிகள் ஒருவர், உங்களை முற்படுத்தினா இது செலவேல என்ன செய்யும், சமாதானத்துல முடியும் என்று சொல்லி அவர்கள் சொன்ன பின்னால் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறார்கள், தொடர்ந்து போறாங்க. அலி ரதியல்லாஹு யுத்தத்தை கிளம்ப போறாங்க, யுத்தத்துக்காக ரெடி ஆகிறார்கள், அங்கே போக ரெடியா, யுத்தம் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை, ஆனா தயாராக போனாங்க. ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு வந்தார்கள், வந்து அதாவது அலி ரதியல்லாஹு பார்த்து, மாப்பா தானே, பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அப்ப எனக்கு பேச அனுமதி தாங்க அப்படின்னா, எனக்கு பேச அனுமதி தாருங்கள் அப்படி என்று சொல்லிட்டு சொல்றாரு, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், நீங்க இந்த யுத்தத்துக்கு கிளம்ப வேண்டாம் என்று சொன்னேன், அதையே தான் நான் உங்களுக்கு இப்பையும் சொல்றேன், இறைவனுக்காக நீங்கள் போக வேண்டாம், இதற்காக வேண்டி வெளிக்கிளம்பி செல்ல வேண்டாம் என ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு காட்டி சொன்னார்கள், இன்ன பினி ஹாதா சையிது, எனது மகன் இவர் இருக்கிறாரே, இவர் ஒரு தலைவர், யுஸ்லிஹுல்லாஹு பைன ஃபிஅதைனி அலீமதைனி, அல்லாஹு தஆலா மிகப்பெரிய இரண்டு பிரிவுகளுக்கு மத்தியில் இவரை கொண்டு சமாதானம் செய்து வைப்பான், இவரை கொண்டு சமாதானம் செய்து வைப்பான். அலி ரதியல்லாஹு அன்ஹு மரணத்துக்கு பின்னால் ஆட்சியாளராக ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். ஆட்சியை கொண்டு போய் அப்படியே முஆவியாவின் கையில கொடுத்தான், நீங்க தான் ஆட்சியாளர் அப்படி என்று கொடுத்தார்கள். யார், நபிகளாருடைய பேர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எல்லா விதத்திலும் அவர் அழைத்தா மக்கள் கட்டுப்படக்கூடிய நிலைமையில் இருந்த பேரன் என்ன செஞ்சாரு, கையில கொண்டு போய் கொடுத்தார், முஆவியாவின் கையில கொண்டு போய் கொடுத்தார். உண்மையிலேயே அவர் செய்த அந்த வேலை இஸ்லாமிய சமுதாயத்தில் பெரிய ஒரு சமாதானத்தை என்ன செஞ்சது, ஏற்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர் கெஞ்சிரார், அலி ரதியல்லாஹு போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா என்ன செய்யல, அலி ரதியல்லாஹு அவர்கள் வீரமானவர்களாக இருந்தார்கள். அலி ரதியல்லாஹு சொன்னாங்க, பெண் பிள்ளைகள் அழுவதை போன்று அழ வேண்டாம் என்றாங்க. ஹசன் ரதியல்லாஹு
அவர் ஆட்சியாளர் ஆகிற அந்த பொசிஷன்ல அவர் பேசினார், அழ வேண்டாம் என்று சொல்லி அலி ரதியுல்லாஹு அன்ஹு கிளம்பினார்கள் என்ற செய்தியை நான் பார்க்கிறோம். அங்கே போகின்ற அந்த யுத்த களத்தில் போய் சேர்ந்த பின்னால் பசராவிலே வெளியே இந்த யுத்தம் ஆரம்பிக்க இருக்கிறது. இந்த இடத்தில் இது யுத்தமாக போகும் என்று அவர்கள் கற்பனை கூட பண்ணி இருக்கவில்லை என்பது நான் கடைசியாக சொல்லக்கூடிய செய்திகள் இது உங்களுக்கு வழங்கும். அந்த களத்திலே வைத்து அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், லா தர்மு அஹதன் பிஸஹ்மி, யாரும் அம்பெய்ய கூடாது. இங்கே அலி ரதியுல்லாஹு அன்ஹு கட்சியிலிருந்து சொல்றாங்க, அலி ரதியுல்லாஹு அன்ஹு யாரும் என்ன செய்யக்கூடாது, அம்பு ஏயக்கூடாது. வக்கல்லிமுல் கௌம், அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துங்கள். அவங்க அந்த பக்கத்தில் இருக்கிறாங்க, அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துங்கள், யாரும் அம்பெய்ய கூடாது. ஃபஇன் ஹாதா மகாமுன் மன் ஃபலஹஃபி ஃபலஹ யௌமுல் கியாமா, இந்த இடம் யார் இந்த இடத்தில் வெற்றி பெறுகிறாரோ மறுமை நாளிலும் அவர் வெற்றி பெறுவார் அப்படி என்று சொல்லி அலி ரதியுல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, யுத்த களத்துக்கு வந்து நிற்கிறான். பொதுவாக யுத்தம் என்று வந்தால் வெறியும் என்ன செய்யும், ஹமியத், அந்த வெறியும் வேற வேற உள்நோக்கங்கள் தான் இருந்து கொண்டிருக்கும். இங்கே நபித்தோழர்களுக்கு மத்தியில் இந்த ஒரே ஒரு சப்ஜெக்ட் என்ன தெரியுமா, அங்கே நிற்கிறவங்க சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர்களில் சிலர், இங்கே நிற்கிறவங்க சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர்கள் சிலர். நிச்சயமாக அவர்கள் ஹக்குக்காகத்தான் வந்திருப்பார்கள், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களோட உள்ளத்துல வந்து இஹ்லாசற்ற எண்ணங்கள் என்ன செய்யாது, இருக்காது. இதனால் மிகவும் கவனமாக இருந்தார்கள். ஆனால் இரண்டு பக்கத்திலும் முனாஃபிக்கீன்கள் இருந்தார்கள், இரண்டு பக்கத்திலும் முனாஃபிக்கீன்கள் இருந்தார்கள். அவங்களுக்கு தெரியும் இந்த யுத்தத்தை எப்படி மூட்டணும், இந்த யுத்தத்தை எப்படி மூட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். சந்தேகமே இல்லை, அவர்கள்தான் ஆரம்பமாக அம்பு எய்தது, இரண்டு பக்கத்திலும் ஆரம்பமாக அம்பு எய்தது அவர்கள் தான். இது குறையல்ல, ரசூல்லாங்கட காலத்திலே ரசூல்லாங்களோட படையில யார் இருந்தாங்க, முனாஃபிக்கீன்கள் இருந்தார்கள். அப்படி என்ன இவங்கட படையில இருக்காதா, இருக்கத்தான் செய்ய, ரெண்டு பக்கத்தான் இருந்தார்கள். இந்த ஃபித்னாவை வளர்ப்பதற்கென்றே இருந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இரண்டு பக்கங்களும் அம்பு எய்யப்படுகின்றன, யுத்தம் என்ன செய்கிறது, அகோரமாகிறது. அப்ப நிறைய பேருடைய முழு கவனமும் அந்த நபித்தோழர்கள், அதாவது ஆயிஷா ரதியா பக்கம் இருந்தவர்களுடைய நிறைய பேருடைய கவனம் எதாக இருந்தது தெரியுமா, ஆயிஷா ரதியுல்லாஹு அவர்கள் ஹவுதஜில் இருப்பாங்க. எப்பயும் நபி நபி நபியுடைய மனைவிமார்கள் வந்து நல்லா ஃபுல்லா கவர் பண்ணியிருந்தாலும் அவங்களோட சக்சியத், அவங்களோட பேசுனல் விளங்குற அளவுக்கு வெளியே வரமாட்டாங்க. அவர்களுக்கு ஒரு பல்லாக்கு மாதிரி ஒன்று அடிக்கப்பட்டு, பல்லாக்குன்னு மன்னர்கிட்ட பல்லாக்கு நினைச்சிடக்கூடாது, சர்வசாதாரணமாக கவர் பண்ற அளவுல அவங்க ஒட்டகத்தில் இருப்பாங்க. ஆயிஷாரெல்லாம் அவங்க உடம்பெல்லாம் விளங்காது, உடம்புன்னா ஆடை உடுத்து கூட என்ன செய்யாது, வெளியே விளங்காது. அவர்கள் உள்ளுக்கு தான் இருந்தான், சத்தம் மட்டும்தான் என்ன செய்யும், ஆயிஷார வெளியே வரும். அதனால் நபித்தோழர்கள் முழு கவனத்துலையும் தான் என்ன தெரியுமா, இந்த பக்கம் உள்ளவங்களும் அந்த பக்கம் உள்ளவங்களும். ஆயிஷா ரதியுல்லாஹு அன்ஹாவுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, ஒரு யுத்தம் காணையுமா, யாருக்கு எதிரணியில் வைக்கிறாங்க ஆயிஷா ரதியுல்லாஹு அன்ஹா, ஆனால் அவருக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார். நிறைய நபித்தோழர்கள் இந்த பக்கத்தில் இருந்து வேகமாக ஆயிஷா ரதியுல்லாஹு ஒட்டகத்தின் பக்கம் ஓடினாங்க. வெட்டுறதுக்கு, எதை வெட்டுறதுக்கு, ஒட்டகத்தை வெட்டுவதற்கே. அவங்களுக்கு தெரியும் இந்த ஒட்டகத்தை கீழே போட்டால் தான் இந்த யுத்தம் என்ன செய்யும், நிற்கும். ஆயிஷா ரதி அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தல, இந்த ஒட்டகத்தை கீழே போட்டால் தான் ஆயிஷா ரதியுல்லாஹு அவர்கள் அந்த யுத்தம் என்ன செய்யும், தனியும். அதனால நிறைய பேர் போனாங்க. ஆனால் ஆயிஷா ரதியுல்லாஹு சுத்தி நிறைய பேர் உயிரை கொடுத்து போராடினாங்க, வெட்ட முடியவில்லை, ஒட்டகத்தை நெருங்கவே முடியவில்லை ஒட்டகத்தை. குறிப்பாக அப்துல்லா பின் சுபைர், சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு மகன். இப்படி யுத்தம் அகோரமாக போய்கொண்டிருக்கின்ற நேரம் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தி, அதாவது முசன்னஃப் இப்னு அபி ஷைபா, அது நம்ம அந்த முஸ்னத் அகமத் போன்ற கிரந்தங்களில் வரக்கூடிய செய்தி. இந்த அதாவது யுத்தம் அகோரமாக போய்கொண்டிருக்கிறது, போய்கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யுத்த காலத்தில் சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு தேடுறாங்க. சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு, அலி ரதியல்லாஹு அன்ஹு யாரு, ஜுபைர் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் சஃபியா ரதியுல்லாஹு அன்ஹாவுடைய மகன். சஃபியா யாரு, சஃபியா பின்து அப்துல் முத்தலிப், சஃபியா பின்து அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிப்புடைய மகள். அபு தாலிப் யாரு, அப்துல் முத்தலிப்புடைய மகன். அபு தாலிபுடைய மகன் தான் அலி, சஃபியாவுடைய மகன் தான் யாரு, ஜுபைர் இப்னு அவ்வா. அப்ப ரெண்டு பேரும் சொந்தக்காரர்கள். அப்ப இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொந்தமோ அது மாதிரி சொந்தம். அதனால அலி ரதியுல்லாஹு அன்ஹு ஜுபைர் ரதியுல்லாஹு அன்ஹு தேடுறாங்க. தேடுகின்ற நேரத்தில் சுபைர் அவங்க ஒட்டகத்தை கண்ணாங்க, வேகமா அடைந்து அந்த ஒட்டகத்துல போறாங்க. போய் இருவருடைய அதாவது ஒட்டகத்துடைய கழுத்துகள் ரெண்டு மோதுகின்ற நேரத்தில் அலி ரதியுல்லாஹு கேட்கிறாயா, சுபை சுபைரே அத்ததுக்குர், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். நானும் நீங்களும் தனிமையில் நின்று பேசிக் கொண்டிருந்தோம், யுத்த களத்துல வச்சு கேட்கிறாங்க, தனிமையில் நின்று பேசிக் கொண்டிருந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை பார்த்து கேட்டார்கள், அத்துஹிப்புஹு, இவரை நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்டார்கள். யாரே, அலியை நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்டார்கள். நீங்கள் சொன்னீர்கள், ஆம் நான் அவரை விரும்புகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பார்த்து சொன்னார்கள், துகாதிலுஹு வ அன்த தாலிமுன் லஹு, ஒரு நாள் நீங்கள் அநியாயம் இழைத்த நிலையில் அவரோடு யுத்தம் செய்வீர்கள் என்று சொன்னது ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார்.
நீங்கள் அநியாயம் இழைத்த நிலையில் அவரோடு யுத்தம் செய்வீர்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அவ்வளவுதான் சகோதரர்களே, இஹ்லாசுடைய உச்சகட்டத்தை பாருங்க. உடனே அதை ஞாபகம் வந்த உடனேயே சுபைர் இப்னு அவ்வாம் ஒட்டகத்தை திருப்பினாரு. யுத்தத்தை திரட்டியவர்களில் லீடர்களாக இருந்தவர் திரும்பி போனார். அந்த இடத்த என்ன செஞ்சாரு? திரும்பி போனார். அந்த யுத்தகலத்தை விட்டு வெளியே போனாரு. போகின்ற நேரத்தில் அவதானித்துக் கொண்டிருந்த ஒரு முனாஃபிக் அம்பு எய்து சுபைர் எல்லாம் கொல்றாரு. அவர் வெளியே போறாரு யுத்தகலத்தை விட்டு. அந்த நேரத்தில் அம்பு எய்து என்ன செஞ்சாரு? சுபைர் இப்னு அவ்வாம் ரதியல்லாஹு அவர்களை கொண்டார்கள். கொண்டு விட்டு ஓடி வந்து அலி ரதியல்லாஹு அவர்கிட்ட சொன்னாங்க, அலியே சுபைரை கொண்டுட்டேன். அலி ரதியல்லாஹு சொன்னார்கள், பஷ்ஷிர் காதில இப்னு சஃபியா பின்னார், சஃபியாவுடைய மகனை கொண்டவருக்கு நரகத்தை கொண்டு நன்மாராயம் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த யுத்தகலம் மற்ற யுத்தகலம் போல நம்ம பார்க்க முடியுமா? எதிரணியில் கொல்லப்படுகிறார் அலி ரதியல்லாஹு கொண்டவருக்கு நன்மாராயம் நரகம் என்று சொல்கிறார். ஏன்? அவர் நிச்சயமாக யுத்தகலத்திலிருந்து திரும்பி போறார். இதை சொன்ன உடனே, ஹதீத சொன்ன உடனே, துகாத்தில் அந்த அநியாயம் விளைத்தனர், நீங்கள் யுத்தம் செய்வீர்கள் என்ற செய்தியை கேட்டு திரும்பி போறார். இப்படி ஒரு இஹ்லாஸ் யுத்த காலத்தில் இவ்வளவு படை திரட்டிய பின்னால எந்த ஒரு படையிலையும் நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு யுத்தம் சகோதரர்களே அது. நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உலகத்துல எதற்கெல்லாம் சண்டை பிடிக்கிற மாதிரியான ஒரு யுத்தம் அல்ல அது. வெறுமனே ஆட்சிக்காக போராடிய ஒரு யுத்தம் அல்ல அது. ஆட்சி அவர்களுடைய இலக்காக இருந்தாலும் அந்த ஆட்சிக்கு பின்னால் இருந்த விஷயத்தை நீங்க பார்க்கணும். ஆட்சியில் அவர்கள் இந்த அநியாயத்தை தட்டி கேட்கவில்லை என்பது அவருடைய லட்சியமாக இருந்தது. இதுல அவர் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று யாரும் போராடல. அதுல அலி ரதி சுபைர் இப்னு அவ்வாமும் தல்ஹாவும் பையத்து செஞ்சிருந்தாங்க ஏற்கனவே அலி ரதியல்லாஹு அவர்களுக்கு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்கள். இந்த செய்தி ஜாமியா மாமர் இப்னு ராஷித் என்ற நூலில் 20430 இலக்கத்தில், முசன்னப் இப்னு அபி ஷைபால 37827 இலக்கத்தில் வருவதை நீங்கள் பார்க்கலாம். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, நிறைய நபித்தோழர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், நிறைய பல்லாயிரக்கணக்கான எழுதிக்கிறாங்க. அல்லாஹு ஆலம், அது சம்பந்தமாக எந்த விதமான சரியான அறிவிப்பையும் எண்ணிக்கையில காண முடியவில்லை. தேவையானவர்கள் பெருப்பிக்கிறாங்க, தேவையில்லாதவர்கள் சிறுமியாக காட்டுறாங்க. அல்லாஹுவாலும் குறிப்பிட்ட அளவு உள்ளவர்கள் கொல்லப்பட்டார், அது உண்மை. அந்த நேரத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அலி ரதியல்லாஹு அவனோட உள்ளத்துல கவலை அதிகரிக்கிறது, கவலை அதிகரிச்சுக்கிட்டே வருது. அலி ரதியல்லாஹு எதிர்பார்க்கவே இல்லை, இந்த அளவுக்கு போகும் எதிர்பார்க்கல. அப்ப ஹசன் ரதியல்லாஹு அவனு கிட்ட வந்தாரு. அலி ரதியல்லாஹு அவர்கள் வந்து சொல்கிறார்கள், உங்கள் தந்தை இது நடப்பதற்கு 20 வருடங்களுக்கு முன்னாலேயே மரணித்திருக்க கூடாதா என்று ஹசன் ரதியல்லாஹு பார்த்து, உங்களோட தந்தை இது நடப்பதற்கு 20 வருடங்களுக்கு முன்னாலேயே மௌத்தாகி இருக்க கூடாதா? அப்ப கேட்கிறாரு மகன், தந்தையே குந்து அன்ஹாக அன்ஹாதா, நான் ஏற்கனவே உங்களை இதை தடுத்தேன், வரவானான்னு சொல்லி வேண்டாம் என்று தடுத்தேன். அப்போ சொய்யாபுனை லம் அர அன்னல் அம்ரயபுலு குஹாதா, நிலைமை இந்த அளவுக்கு வரும் நான் நினைக்கவில்லை மகனேன்னு சொன்ன, நிலைமை இந்த அளவுக்கு வரும் என நான் நினைத்ததே இல்லை என்று சொல்லி அலி ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கணும். அவர் நினைக்கல, அவர் இது ஏதோ ஒரு வகையில முடிஞ்சிருமே நினைத்தார். நிலைமை இந்த அளவுக்கு கொல்லப்படும் என்று, நிறைய பேர் கொல்லப்படுவார்கள் நினைக்கல. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இது மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். இரவு நேரம் யுத்தத்துல வந்து அலி, அப்ப அந்த ஹவுதஜ் இருக்குது, இந்த ஹவுதஜுக்கு தான் பெரிய அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. யாரு? ஆயிஷா ரதியல்லாஹு இருக்கக்கூடிய அந்த பல்ல, இதுக்கு எதிராக வந்து நிறைய என்ன செய்யறாங்க சஹாபாக்கள் அங்கே போய் போராட்டம் நடத்திக்கிறீங்க. ஒட்டகத்தை வெட்டுறது, ஒட்டகத்தை வெட்டி விட்டால் ஆயிஷா அவங்க என்ன செஞ்சிடலாம், அவர்களை எடுத்துக்கொண்டு போய் வச்சிடலாம் வீட்டில். வைத்து விட்டால் அந்த பிரச்சனை என்ன செஞ்சிடும், முடியும் என்பதனால நிறைய பேர் அதுக்காக ட்ரை பண்ணாங்க. ஆனால் அங்க பக்கத்தில் நினைச்சாங்க இது வந்து இந்த நிலைமை மோசமாக போகுது என்பதனால அவர்கள் அதற்காக வேண்டிய ஸ்தமி உசுர கொடுத்து என்ன செஞ்சாங்க, போராடி கொண்டிருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி நடக்குதா? கடைசியில் ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களுடைய ஒட்டகத்துடைய கால் வெட்டப்படுது. வெட்டப்பட்ட உடனே ஹவுதஸ் அந்த பல்லாக்கு வந்து அப்படி கீழே இறங்குது. உடனே அலி ரதியல்லாஹு ஓடர் போட்டாங்க, அதை தூக்குங்கன்னு சொல்லி அதை தூக்கி அவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த பல்லாக்கை தூக்கி வீட்டு ஒரு வீடுல கொண்டு வந்து செஞ்சாங்க, வைத்தார்கள். வைத்தவுடன் அங்க உள்ளவங்களோட மனசுல எல்லாம் சரியான சோர்வாயிட்டு, தோல்வி மனப்பான்மை உண்டாகிட்டு அனைவரும் என்ன செஞ்சாங்க, விலக ஆரம்பித்தார்கள், ஓட ஆரம்பித்தார்கள். அலி ரதியல்லாஹு அறிவித்தார்கள், யார் ஓடினாலும் விரட்டக்கூடாது, யார் ஓடினாலும் விரட்டக்கூடாது, வாளை சுருட்டியவர்களை வெட்டக்கூடாது, பின்தொடரக்கூடாது என்று சொல்லி அலி ரதியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க. இது வந்து காவிரர்களுக்கு முஸ்லிம்களுக்குமான யுத்தம் அல்ல, அதனால ஓடினா நிறுத்துருங்க, வாழை போட்டா விட்டுருங்க சொன்னாங்க. அலி ரதியல்லாஹு அவர்கள் சத்தம் விட்டு என்ன செய்தார்கள் சொன்னார்கள், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை அப்படி எடுத்ததுதான் அந்த யுத்தம் நிற்பதற்கான அடிப்படை காரணமாக. இந்த லுகருக்கு ஆரம்பிச்சு ஈவினிங்ல முடிச்சுட்டு யுத்தம், அப்படி எந்த யுத்தம் முடிகிறது குறையும். லுகருக்கு ஆரம்பிச்சு ஈவினிங்குக்குள்ள இந்த பிரச்சனை என்ன செஞ்சது, முடிந்து விட்டது. அன்புள்ள சகோதரர்களே, இவர்கள் பஸ்ராவுக்குள்ள ஒதுங்கிட்டாங்க. அலி ரதியல்லாஹு அவர்கள் வெற்றி பெற்ற பின்னால் இரவு நேரம் யுத்தத்துல நிறைய நிகழ்வுகள் இருக்குது, அதை இன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. நான் முக்கியமான செய்திகளை சொல்கிறேன்.
இரவு நேரம் நெருப்ப பந்தலை பிடித்துக் கொண்டு ஹசன் ரதியல்லாஹு அவர்களோடு படைக்களத்துக்குள்ள என்ன செய்யறாங்க, அலி ரதியல்லாஹு போறாங்க. யுத்தம் முடிஞ்ச உடனே இரவு நேரம் தான் முடியும், ஈவினிங் ஆகி போறாங்க. எல்லா ஜனாசாக்களையும் எடுப்பதற்காக உள்ளுக்கு போறாங்க. போற நேரத்தில் தல்ஹா ரதியல்லாஹுடைய மகன் முஹம்மத் கொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறான். தல்ஹா ரதியல்லாஹுடைய மகன் முஹம்மத் கொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறார்கள். தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறார்கள். தல்ஹா ரதியல்லாஹு அவர்கள் யுஹுதி யுத்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவர் பண்ணி இருந்ததுனால இந்த கை வந்து அப்படியே என்ன செஞ்சது, உடஞ்சி எந்த விதமான சக்தியும் இல்லாத கையாக மாறியிருந்தது. அவர் இடது கையால் தான் இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டார். இந்த யுத்தத்தில் இடது கையால் தான் அவர் என்ன செஞ்சார், யுத்தத்தில் கலந்து கொண்டார். அதையெல்லாம் தாண்டி போறாங்க. அலி ரதியல்லாஹு தல்ஹா ரதியல்லாஹு கண்ட உடனேயே அங்கனையே குந்தி கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தார். அதாவது எதிரிகளுக்கு எதிராகத்தான் யுத்தம் என்று சொன்னா இந்த மாதிரி நடப்பாங்களா? அந்த இடத்துல இருந்து கண்ணீர் விட்டு அழுதார்கள் அலி ரதியல்லாஹு அவர்கள். அதுக்கு பின்னாலே அப்படியே நடந்து போறாங்க. தல்ஹா ரதியல்லாஹுடைய மகன் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், முஹம்மது இப்னு தல்ஹா. அதை கண்டவுடன் அலி ரதியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ஹசன், ஹசனே இங்க பாருங்கன்றார். முஹம்மது சஜ்ஜாத் வரப்பில் காபா, சுஜூதிலேயே காலம் கழித்த முஹம்மத் கொல்லப்பட்டிருக்கிறார். சுஜூதிலேயே காலம் கழித்த முஹம்மத் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படி என்று சொன்ன உடனேயே லவ்லா பர்ரஹு பி அபிஹி மா கரஜ், வாப்பாவுக்கு மிகவும் நெருக்கமாக நன்மை செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக இல்லாதுவிட்டால் இந்த யுத்தத்தில் அவர் கலந்து கொண்டிருக்க மாட்டார். வாப்பாவுக்காக வேண்டி தந்தை சொன்னால் கேட்கக்கூடிய ஒரு பிள்ளையாக இருந்ததனால்தான் இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டார் என்று சொல்லி அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சபையில் அழுதார்கள் என்ற செய்தி நான் இப்ப நீங்க நினைச்சு பாருங்க அன்புள்ள சகோதரர்களே, இதுல உலகத்துக்காகவும் உலக பொருளாதாரத்துக்காகவும் அவர்கள் யுத்தம் செய்திருக்க முடியுமா? எந்த வகையிலும் வாய்ப்பில்லை. யுத்த காலத்துல கொல்லப்பட்டவர்களை நினைத்து எந்த மகிழ்ச்சியும் அவர்கள் காட்டவில்லை. வேதனைக்கு மேல் வேதனை என்ன செய்தார்கள், பட்டார்கள் என்ற செய்தியை தான் பார்க்கிறோம். இதுக்கு முடிஞ்ச பின்னால சில முனாஃபிக்குகளும் சில மார்க்க விளக்கம் இல்லாதவர்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. அலியே கனிமத்தை பெரியங்கன்னு சொன்னான். அலியே கனிமத்தை பெரியங்கன்றாங்க. ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிக்கிறாங்க. எத்தனையோ பெண்கள் நபித்தோழிகள் இன்னும் உள்ள தாவி பெண்கள் அதில் அகப்பட்டிருக்கிறார்கள். கனிமத்தை பெரியங்கன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அவர்கள் ஒரு வசனம் சொல்லி காட்டுறாங்க. குர்ஆன் வசனம் என்ன வசனம் தெரியும், வஅலமு அன்னமா கனிம்தும் மின் ஷைஇன் ஃபஇன்னலில்லாஹி ஃஹுமுஸஹு வலிரஸூல், நீங்கள் எந்த கனிமத்தை எடுத்தாலும் அதுக்கு அல்லாஹ்வுக்கு என்னது ஐந்தில் ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஐந்தில் ஒன்று என்ற குர்ஆன் வசனத்தை என்ன செய்யறாங்க, ஓதுறாங்க. அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டுமையாக கோபம் வருகிறது. கேட்டார்கள், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவை அடிமை பெண்ணாக யார் எடுப்பது என்று கேட்டார். நஊது பில்லாஹி மின்ஹா. அன்புள்ள சகோதரர்களே, கேட்டவுடன் எல்லாரும் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் விளங்கல, சுபஹானல்லாஹ் அல்லாஹ் தூய்மையானவன், உம்முனா எங்கள் தாய், ஹராமுன் விளங்கிட்டான் அப்படி என்று சொல்லி என்னது கேட்கிறாங்க. அப்ப அலி ஹராமுன் ஹிய, அவங்களுக்கு தடுக்கப்பட்டவங்களா அப்படின்னு கேட்டாங்க. மற்ற அத்தனை பேர் அவருடைய மகள்மார்கள் தான், எல்லாரும் உங்களுக்கு ஹராம் தான், உம்மஹாத்துல் முஃமினீன் அப்படி என்று சொல்லி அலி ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். திருப்பி கேட்கிறாங்க, இந்த பெண்மணிகள் இதா இருக்க கூடாதுன்னு கேட்டாங்க. கொல்லப்பட்டவங்க கணவன்மார் கொல்லப்பட்டவங்க ஆம் என்றார்கள். முஸ்லிம்கள் தானே, ஆம் என்று சொன்னார்கள். கணவன் மாட்டின் அவங்களுக்கு எட்டில் ஒரு பங்கு போகாதா என்று கேட்டார்கள். நாளில் ஒன்று பங்கு போகாதா என்று கேட்டார்கள். ஆம் என்றார்கள். இதெல்லாம் இருந்தா எப்படி இதை பேசுவீங்க அப்படி என்று சொன்ன பின்னாலே, அதாவது அலி ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த இடத்திலே துவக்கப்பட்ட எல்லா சுமக்கப்பட்ட எல்லா கனிமத்தையும் யார் யார் அடையாளப்படுத்துகிறார்களோ அவங்கள எல்லாம் திருப்பி கொடுங்க. எல்லது கம்பர் என்றவர் அவர் அனுப்பி என்ன செய்யறாங்க சொன்னால், அவர் அங்க பக்கத்தால போக சொல்றாரு. அவர் போறாரு, என்னென்ன விஷயங்களை யார் பயன்படுத்தினாலும் எல்லாத்தையும் பறிச்செடுங்கன்னு சொன்னார். போகின்ற நேரத்தில் சகோதரர்களே, அவங்கள்ட்ட கிடைச்ச ஒரு சாப்பாடை ஒருவர் சமைச்சு கண்டிக்கிறாரு. பானைக்கு காலால உதஞ்சார். அலி ரதியல்லாஹு அன்ஹு சார்புல நின்று உடஞ்சாரு. எத்தையும் தொடக்கூடாது, எல்லாம் அவர்களுக்கு கட்சிக்குரியது. எல்லாம் பள்ளியில கொண்டு வைக்க சொன்னாங்க, பஸ்ரா பள்ளியில். யார் யாரெல்லாம் யுத்தத்துல கலந்து கொண்டார்களோ அத்தனை பேரை வந்து எடுத்துட்டு போவாங்கன்னு சொன்னாங்க அலி ரதியல்லாஹு அன்ஹு. அன்புள்ள சகோதரர்களே, எவ்வளவு ஒரு நேர்மையாகவும் எவ்வளவு ஒரு அதாவது அந்த மார்க்க உணர்வோடையும் அலி ரதியல்லாஹு அன்ஹு நடத்திக்கிறான்னு பாருங்க. அலி ரதியல்லாஹு அன்ஹு நிர்பந்திக்கப்பட்டார். ஏன், அவர் ஆட்சியில் இருக்கிறார். இதை விட்டால் ஃபித்னா என்ன செய்யும், அப்படியே வளரும். எந்த அளவுக்கு வளரும், சிரியால முஆவியா ரதியல்லாஹு இருக்கிறாங்க. அப்ப சேர்ந்து ஒரு பெரும் யுத்தமாக என்ன செய்யும், இது மாறும் என்பதுதான் அலி ரதியல்லாஹு பக்கத்திலிருந்த ஒரே ஒரு நியாயம் சகோதரர்களே. அதனால இந்த விஷயத்தை நாங்கள் நேர்மையாக பார்க்க வேண்டும். இந்த இடத்துல நீங்க பாருங்க, தவறான விளக்கங்கள் வந்தவர்கள் உடனே பின்வாங்கினார்கள். குர்ஆன் வசனங்களை சொன்ன பின்னால இந்த அளவுக்கு தான் நடந்து கொண்டார்கள். கொல்லப்பட்டவர்களை நினைத்து எவர்களும் என்ன செய்யல, சந்தோஷப்படவில்லை என்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த யுத்தம் உண்மையிலேயே மிகவும் வேதனைப்படுத்திய யுத்தம். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னும் உள்ள நபி யுத்தத்தில் கலந்து கொண்ட ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு எதிர கலந்து கொண்ட நபித்தோழர்கள் எல்லோரும் ஆயிஷா ரதியல்லாஹு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்தாங்க. அந்த வீட்டுக்கு என்ன செய்யறாங்க, போறாங்க.
போய் அந்த நேரத்தில் அலி ரதியல்லா அவங்க சொல்கிறாங்க, தாயே அஸ்ஸலாமு அலைக்கும் அலி ரதியல்லா அவர்கள் சொன்னாங்க. சொன்ன உடனே எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டான். வாலைக்கும் இஸ்லாம்னு அவர் சொல்கிறான். ஆயிஷா ரதியல்லா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆயிஷா ரதியல்லா அலி ரதியல்லா கேட்டாங்க. காலத் பிஹை, நல்ல முறையில் இருக்கிறேன்னு சொன்னான். ஆயிஷா ரதியல்லா நான் சிறந்த முறையில் இருக்கிறேன். ஃபகாலையா குஃபிருல்லாஹு லக்கி, அல்லாஹ் உங்களோட பாவங்களை மன்னிப்பானாக என்று சொன்னார்கள். வழக்க என்று சொன்னார்கள் ஆயிஷா ரதியல்லா, உங்களது பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானாகன்னு சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த வரலாறு, இந்த ஜமல் யுத்த வரலாறில் அலி ரதியல்லாஹு அவர்களும் கவலைப்பட்டார்கள், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவும் கவலைப்பட்டார்கள். இரண்டு பக்கத்திலே உள்ளவர்களும் ஹக்கு என்ற ஒரு விஷயத்தை நினைத்தார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களுக்கு அவருடைய கொலைக்கு பழி தீர்க்கப்பட வேண்டும், அதுதான் ஆட்சியாளருடைய முதல் வேலை என்று நினைத்தார்கள். ஆனால் அலி ரதியல்லாஹு அவர்கள் என்ன காரணத்தை கொண்டு எனக்கு எதிராக என்ன செய்யக்கூடாது, ஆட்சியாளராக இருந்தால் கிளம்பக்கூடாது, அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்யலாம் என்று நினைத்தார்கள். இந்த ரெண்டு எண்ணமும் தான் அவர்களை யுத்தத்திலே சந்திக்க வைத்ததே ஒளிய மற்றபடி வேறு எதற்காகவும் சந்திக்க வைக்கவில்லை. ஆனால் இது உலகத்திற்காக நடக்கின்ற யுத்தம் என்று சொல்லி ஒதுங்கிக் கொண்ட நபித்தோழர்கள் என்ன பார்த்தார்கள் என்றால், இதில் வெட்டப்பட போகின்றவர்கள் நபித்தோழர்கள், சிறந்த தலைவர்கள். இது சைத்தான் இவர்களை நல்ல நோக்கத்தை வைத்து வலுதவர செய்கிறான் என்று சொல்லி ஏனைய நபித்தோழர்கள் என்ன செய்தார்கள், பார்த்தார்கள். ஆனால் இவர்களுடைய எண்ணத்திலும் இந்த கெட்ட எண்ணங்கள் இருக்கவில்லை என்பதை பார்க்கிறோம். ஆனால் இந்த யுத்தம் மூடுவதற்கு பின்னால் நிச்சயமாக முனாஃபிக்குகள் இருந்தார்கள், நிச்சயமாக முனாஃபிக்குகள் இருந்தார்கள். சகோதரர்களே, இப்போ அலி ரதியல்லாஹு கலீஃபாவா சிரியா இஸ்லாமிய பிரதேசம், அப்போ அலி ரதியல்லாஹு கீழே தான் சிரியா என்ன செய்யணும், இருக்கணும். அலி ரதியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், முஆவியா ரதியல்லாஹு அவர்களை நான் பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டேன், முஆவியா ரதியல்லாஹு அவர்களை பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டேன்றார். அப்போ சட்டப்படி முஆவியா என்ன செய்யணும், பொறுப்பிலிருந்து நீங்கணும். முஆவியா ரதியல்லாஹு என்ன சொல்கிறாரு, நான் அலிய ஹலீஃபாவாய் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை, எனது உறவுக்காரருடைய அந்த இரத்தத்துக்கு பழிவு இருக்கணும், கொலைகாரர் எனக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும், ஒப்படைப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்ட பின்னால நான் அலிக்கு என்ன செய்வேன், பையத்து செய்வேன். அதுவரைக்கும் முதலாவது ஹிலாபத் அல்ல, முதலாவது அடிப்படையான அம்சம் ஹிலாபத் அல்ல. முஆவியா ரதியல்லாஹு என்ன சொல்றாங்க என்றால், பழி தீர்க்கப்பட வேண்டும், அதான் முதல் விஷயம். என்ன கொலை, யார் கொலை செய்யப்பட்டிருக்க, சாதாரண ஒரு மனிதராக கொலை செய்யப்பட்டிருக்கிறது, சாதாரண ஒரு மனிதர் கிடையாது கொலை செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு ஹலீஃபா. ஆனால் அதுக்கு பின்னால் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த கொலைக்கு பின்னால் இருக்கிறார்கள். அப்படியா இல்லையா, ஆயிரக்கணக்கானவர்கள் கொலைக்கு பின்னால் இருக்கிறாங்க. அப்போ அலி ரதியல்லாஹு யோசிக்கிறாங்க, இப்போ அந்த அலி ரதியல்லாஹுக்கு கொலைகாரர் தெரியாமலாம் இல்லை, சிலர் தெரியாமல் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக தெரியாமல் இல்லை. ஆனால் இப்பொழுது தண்டித்தால், இப்பொழுது பழி தீர்த்தால் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களாலேயே இஸ்தீர்ணமாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாத ஒரு கட்டம் ஏற்படும் என்பதனால அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை என்ன செய்யறாங்க, பின்தள்ளி போடுகிறார்கள். இதுதான் காரணம். முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிலாபத்துக்காக சண்டை பிடிக்கல, அலியா நானாண்டு சண்டை பிடிக்கல, நீங்க ஹலீஃபாவா நான் ஹலீஃபாவான்னு சண்டை பிடிக்கல. அவருடைய எல்லா நோக்கமும் என்ன தெரியுமா, பழி தீர்க்கப்பட வேண்டும். நான் உங்களுக்கு பின்னால் சொல்கின்ற எல்லா செய்திகளையும் நீங்கள் அதில் புரிந்து கொள்வீர்கள். அவருடைய முழுமையான எதிர்பார்ப்பெல்லாம் பழி தீர்க்கப்பட வேண்டும், மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய முழு நோக்கமும் என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அன்புள்ள சகோதரர்களே, முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரதியல்லாஹு அன்ஹுக்குரிய சண்டையை நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கோங்க. ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் நிறைய பார்க்கலாம், ஷியாக்கள் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக ஹிலாபத்தை கேட்டாங்கன்னு தான் என்ன செய்கிறாங்க, பிரச்சாரம் செய்கிறார்கள். ஹிலாபத்தை அவர் கேட்கவே இல்லை. அவருடைய எல்லா முறைப்பாடு இதாகத்தான் இருந்தது. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பழி தீர்க்கப்பட வேண்டும், அவருக்கு உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை யாரையெல்லாம் கொலை செய்தாரோ அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், இதுதான் பிரச்சாரம். அது வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், பையத்து செய்ய மாட்டேன் என்பதை முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு உறுதியாக நின்றார்கள். இதில் அலி ரதியல்லாஹு பக்கத்துடைய நியாயம் அதிகம், அலி ரதியல்லாஹு பக்கத்துடைய நியாயம் தான் அதிகம். என்ன காரணம், முஆவியா ரதியல்லாஹு ஹிலாபத்து கிடைக்கிதானே, ஹிலாபத்து கிடைத்த பின்னால முழுமையாக அவரால் பழி தீர்க்க முடிந்ததா, யாரை யார் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு கொலை செய்தார்களோ அவர்களை எல்லாம் பழி தீர்க்கிறதுக்கு முஆவியா ரதியல்லாஹு முடிஞ்சதா, முடியவில்லை. அவந்த கொலைகாரர்கள் அதிகமானவர்கள் அப்துல் மலிக்குடைய காலம் வரும் வரைக்கும் என்ன செஞ்சார்கள், வாழ்ந்தார்கள். நாங்கள் பார்க்குறோம். அப்போ முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு ஏன் செய்ய முடியாமல் போனது, அவருக்கு கிடைச்ச பிறகு தான் விளங்கிச்சு ஏழாது என்று சொல்லி. அலி ரதியல்லாஹு அந்த ஏரியாவில் இருந்தாங்க, அலி ரதியல்லாஹு தெரியும் இது செய்ய ஏழாண்டு. முஆவியா ரதியல்லாஹு வேற தூரத்தில் இருந்தாங்க, கொலைகாரோட ஏரியாவில் இருக்கல, ஆனால் முஆவியா ரதியல்லாஹு விளங்கி இருக்கல, இவர்களை இப்போ தண்டிக்க இயலாது என்பதை விளங்கி இருக்கவில்லை. ஆட்சி கிடைச்ச பின்னால் அவர் அதைத்தான் செஞ்சார். அவரால் ஒரு சிலருக்கு தான் என்ன செஞ்சது, மரண தண்டனை கொடுக்க முடிந்ததே தவிர நிறைய பேருக்கு அவரால் அப்படி செய்ய முடியவில்லை. அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடிவெடுக்கிறார்கள், இந்த அதாவது முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்றில் எனக்கு பையத்து செய்ய வேண்டும் அல்லது இந்த கவர்னர் பதவியிலிருந்து நீங்க வேண்டும் என்று முடிவுக்கு என்ன செய்கிறார்கள், அலி ரதியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள், மிம்பரில் ஏறுகிறார்கள், ஏறி மக்களையெல்லாம் அழைக்கிறாங்க.
கூஃபா வாசியில் கூஃபா பள்ளியில் அழைக்கிறார்கள். அழைத்து கேட்கிறார்கள், முஆவியா நம்மளுக்கு எதிராக கிளம்பி இருக்கிறார், அவருக்கு எதிராக நான் யுத்தம் செய்ய போகிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஃபகத்துரல்லகத், ஒரு முடிவு வரல. ஒரு குரூப் போகணும்ன்றது, இன்னொரு குரூப் போகக்கூடாதுன்றது, அப்படி இப்படி சத்தம் கூடுது. அலி ரதிலா இறங்கினாங்க, இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜூன். அலி ரதிலா இறங்கிட்டா மிம்பர்லேருந்து, இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜூன். யார் இவங்கெல்லாம்? அலி ரதிலா ஆதரவாளர்கள், அலி ரதிலா பையத்து செய்த மக்கள். அவங்களில் அதிகமானவர்கள் சஹாபாக்களாக இருக்கலாங்க. இன்னைக்கு சஹாபாக்கள் நிறைய பேர் பைய செஞ்சவங்க மதீனா அழைக்கிறாங்க. இவர் மசூரா பண்ணுற இடத்துல இருக்கல. அவங்கள என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஒத்தர ஒரு கருத்தில் இல்லை, போகணும்ன்ற ஒரு குரூப், போகப்படான்ற ஒரு குரூப், பல விதமான சொல்கிறாங்க. அதனால தான் அலி ரதி இல்லாமல் இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்றாங்க. அதுக்கு பின்னாலே இந்த செய்தி கேள்விப்பட்டு முஆவியா ரதி இல்லாமல் அவர்கள் சிரியாவில் அவருடைய தலைநகரத்தில் மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி என்ன செய்கிறாரு? மிம்பரில் ஏறுறாங்க. ஏறி கேட்குறாங்க, இப்படித்தான் எமக்கு எதிராக யுத்தம் நடக்க இருக்கிறது, நான் அலி ரதி உஸ்மானை கொண்டதற்காக பழிவாங்க இருக்கிறேன், அதுக்கு எனக்கு அதுக்கு எதிராக யார் குரசா வந்தால் நான் யுத்தம் செய்வேன், நீங்க என்ன சொல்கிறீர்கள்? டோட்டலி எல்லாரும் தலை குனிஞ்சாங்க. அப்படி என்ன, எல்லாரும் எக்ரி, ஒருத்தர் கூட அதில் என்ன செய்யல, மாற்றம் பெறவில்லை. அப்போ ஒருவர் மட்டும் எழும்பினார், எழும்பி சொன்னாரு, முடிவு உங்கட முடிவு, நீங்க சொல்லுங்க, நாங்கள் இன்ஷால்லா என்ன செய்வோம், உங்களுக்கு பின்னால் எழும்பி வருவோம் என்று சொன்னார். இதுதான் முஆவியாரோட படையில் இருந்த விஷயம், முஆவியாரோட நிலைமையில் இருந்த விஷயம். இப்படி தான் யுத்தம் என்ன செய்கிறது, ஆரம்பிக்கிறது. இந்த நேரத்தில் இந்த யுத்தம் எங்கே நடக்குது? அதாவது அலி ரதி இல்லாமல் வெளிக்கிளம்பி செல்கிறார்கள், அவங்களும் என்ன செய்கிறாங்க, முஆவியா ரதி இல்லாமல் வருகிறாங்க. சிஃபின் என்ற ஒரு சிட்டியில் நடக்கு, அதில் தான் இந்த யுத்தம் என்ன செய்கிறது நடக்கிறது. ஹிஜ்ரி 37 ஜமல் யுத்தம் நடந்தது ஹிஜ்ரி 36 சிஃபின் யுத்தம் நடக்குது ஹிஜ்ரி 37 சஃபர் மாதம் என்ன செய்கிறது இந்த யுத்தம் நடக்கிறது. அப்போ சிரியாவிலிருந்து அவர் வர ஈராக்கில் இவங்களும் போக அந்த எல்லை அண்மித்த சிஃபின் என்ற சிட்டியில் இந்த யுத்தம் நடந்தது. அந்த இடத்துக்கு போன நேரத்தில் கூட யாருமே யுத்தத்தை என்ன செய்யலை, ஆரம்பிக்க விரும்பல, பேச்சுவார்த்தை தான் விரும்பி இருந்தாங்க. ஆனால் ஜமல் யுத்தத்தை விட ஒரு பயங்கரமாக இருந்துச்சு, ஜமல் யுத்தத்தை விட இந்த யுத்தம் கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது. அது யுத்தத்துக்கான ஏற்பாடோடு நடக்கலை, இது யுத்தத்துக்கான முழு ஏற்பாடோடு என்ன செஞ்சது இந்த யுத்தம் நடந்தது. சில செய்திகளை பார்க்கின்ற பொழுது அலி ரதி இல்லாமோட சார்பில் 100,000 பேர் என்ன செஞ்சிருந்தாங்க வந்திருந்தாங்க, முஆவியாரின் சார்பில் 80,000 பேர் என்ன செஞ்சாங்க அந்த யுத்த காலத்திற்கு வந்திருந்தார்கள். 10,000+ அதில் கொல்லப்பட்டார்கள். ஒரு அந்த ஜமல் யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் லுகர் தொடக்கம் மகரிபோட என்ன செஞ்சுட்டு முடிஞ்சு. இது அப்படி இல்லை, புதன் வியாழன் வெள்ளி சனி என்று என்ன செஞ்சது தொடர்ச்சியாக பல நாட்கள் இந்த யுத்தம் நடந்தன என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ இதில் புரிஞ்சு கொள்ளணும், அலி ரதியல்லா அவர்கள் சார்பில் அவர் தன் பக்க நியாயத்தை யோசிக்கிறார். ஹலீஃபா சிரியாவை தவிர மற்ற இஸ்லாமிய உலகம் எல்லாமே அவருக்கு பய செஞ்சிச்சு. யாருக்கு? அலி ரதியல்லா அவனுக்கு பயத்தை செஞ்சாச்சு. அதே நேரத்தில் முஆவியா ஒரு கவர்னர் தான், அலி ரதியல்லா அவன் நீக்கினா அவர் கவர்னர்லேருந்து இறங்கணும். ஆனால் முஆவியா அவங்களோட பார்வைன்னா நீங்கள் ஹலீஃபாவாக முடியாது, இந்த பிரச்சனை முடியும் வரைக்கும், அல்லது நீங்கள் இப்போ அவசரமாக என்ன செய்யணும், ஆக்ஷன் எடுக்கணும். இதான் முஆவியாவோட பார்வை. அன்புள்ள சகோதரர்களே, யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்திலே உள்ள நிறைய செய்திகள் வந்து அபு மிஹனஃப் என்ற ஒரு பொய்யரான ஒரு அறிவிப்பாளர் மூலம் தான் என்ன செஞ்சு இது நிறைய கிடைத்திருக்கிறது. அதனால் நிறைய விஷயங்களை சொல்லலாம், உருக்கமான மனசுருகிற மாதிரி செய்தியெல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாமே யார வழியே வந்திருக்குது, இந்த அபு மிஹனஃப் என்ற பொய்யரோட அல்லது வாக்தி என்ற ஒரு பொய்யரான ஒரு அறிவிப்பாளர் மூலம் தான் நிறைய செய்திகள் கிடைத்திருக்கின்றன. நான் அடிக்கடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், இந்த யுத்தம் இஹ்லாஸை அடிப்படையாக வைத்து நடந்த யுத்தம், தக்குவாவை அடிப்படையாக வைத்து நடந்த யுத்தம். யாரும் எந்த வெற்றியை வைத்தும் பெருமைப்பட்டு கொள்ளவில்லை. இதுதான் மற்ற எல்லா யுத்தங்களுக்கும் இந்த யுத்தத்துக்குள்ள வேறுபாடு. அதில் பாருங்க, அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அபுல் காதியா என்று சொல்கின்ற ஒருவர், அபுல் காதியா என்று சொல்லுகின்ற ஒருவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நேரம் ஆறார் அம்மாருக்கிட்ட, அம்மாருக்கிட்ட வந்து ஒரு அம்பை எய்து அம்மாரை என்ன செய்கிறாரு, வெட்டி விடுகிறார். அம்மாரதுலாம் கொலை செய்து விடுகிறார்கள் அந்த யுத்த காலத்தில். அபுல் காதியாண்டவர் கொலை செய்த பின்னால் அம்ரிபுனுல் ஆஸ் இடத்திலே போகிறார். இப்போ முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் தான் அம்ரிபுனுல் ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் சிறந்த நபித்தோழர்கள் ஒருவர் அம்ரிபுனுல் ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு, ஈஜிப்டுடைய கவர்னராக இருந்தார் பிற்காலத்தில். நேர போறாரு, நான் அம்மாரை கொண்டு விட்டேன் என்று சொல்கிறார்கள். பஷ் அபிஷிர், அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அம்ர் அபிஷிர் பின்னார், நரகத்தை கொண்டு உனக்கு நான் நன்மாராயம் கூறுகிறேன், சுபசோபனம் கூறுகிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், காத்திலு அம்மார் வ சாலிபுஹு ஃபின்னார், அம்மாரை கொலை செய்து அவருடைய உயிரை நீக்குகின்றவர் நரகத்திலே இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, காத்திலு அம்மார் வ சாலிபுஹு ஃபின்னார். யார் கட்சியில் இருக்கிறார்? அம்ர் இப்னு அல் ஆஸ் கொண்டவருடைய கட்சியில் இருக்கிறார்.
கொல்லப்பட வேண்டும் என்று போராடினார். அப்ப அவர் திருப்பி சொல்றாரு, நீங்களும் தான் என்ன செஞ்சீங்க, அம்மாருக்கு எதிராக யுத்தம் செஞ்சீங்க, நான் மட்டும் எப்படி நரகம் போக வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், காத்திலு அம்மார் வ சாலிபுஹு ஃபின்னார், அம்மாரோடு யுத்தம் செய்து அவரை கொல்லுகின்றவர் நரகத்தில். நான் கொல்லல, அது தெரியும், அம்ர் இப்னு அஸ் அவர் கிட்ட நெருங்க கூட இல்லை. அந்த இடத்துல எனது யுத்தம் நடந்த வழியே நபித்தோழர்கள் எப்படி எப்படி எல்லாம் தவிர்த்து போனார்கள் இருக்கு. அல்லாஹுவாலம் ஒரு நபித்தோழர் இன்னொரு நபித்தோழரை கொண்டிருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த யுத்தத்தில் ஒன்றில் முனாஃபிக்கங்களாக இருக்க வேண்டும், அல்லது இஜ்திஹாத் செய்து இதை சரிகண்ட தாபியங்களாக இருக்க வேண்டும். மற்றபடி இந்த நபித்தோழர் இந்த நபித்தோழை வெட்டினார் என்ற ஒரு செய்தி எங்களுக்கு என்ன செய்ய முடியவில்லை, வரலாற்றில் பார்க்க முடியவில்லை. இப்படி யுத்தம் வந்து அகோரமாக போய்கொண்டிருக்கிற அம்மாரெல்லாம் கொல்லப்பட்டார்கள். போய்கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கடைசியில் பார்க்குறாங்க, அலி ரதியுல்லாஹுடைய பக்கம் வெற்றி பெற்று கொண்டு வருகிறது. அடுத்த இன்னும் கொஞ்சம் போனால் அலி ரதியுல்லாஹுடைய கை மேலோங்கும். அதனால் அந்த இடத்துல என்ன செய்தேன்னு சொன்னால், குர்ஆன்கள் உயர்த்தப்படுகின்றன, முஆவியா ரதியுல்லாஹுடைய பக்கத்தில் இருந்து அம்புகளில் குர்ஆன் என்ன செஞ்சாங்க, உயர்த்தினார்கள். இது அலி ரதியுல்லாஹ் பக்கத்தையும் நடக்கலை, முஆவியாவுடைய பக்கத்தையும் அம்புகளில் குர்ஆன் உயர்த்தப்பட்டன. ஒன்றில் அது முஆவியாவுடைய சார்பில் நடந்திருக்கலாம், அல்லது இதை அவதானித்தவர்கள் என்ன செய்திருக்கலாம், இது யார் இந்த குர்ஆனின் பக்கம் வருவீர்கள், யார் இந்த குர்ஆனுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி குர்ஆனை உயர்த்த ஆரம்பித்தார்கள். யுத்தகலம் அலி ரதியல்லாஹு சார்பாக மாறிக்கொண்டு வருகின்ற நேரத்தில் நாங்கள் பார்க்கிறோம் சஹீஹுல் புகாரியில் 4844 இலக்கம், எந்த அளவு ஒரு மனிதர் சத்தம் போடுறாரு, அலம் தர இலல்லதீன யுதுஊன இலா கிதாபில்லாஹி, குர்ஆன் வசனம் கொண்டு வருது, அல்லாஹ்வுடைய வேத வசனத்தின் பக்கம் அழைக்கப்பட்டு அதன் பக்கம் வராதிருக்கின்ற மக்களை நீங்கள் பார்க்கவில்லையா என்ற வசனத்தை என்ன செய்யறாங்க, அங்கனிக்கு ஓதுகிறார்கள். ஓதின உடனே அலி ரதியல்லாஹு அந்த குர்ஆன் கொண்டு போகப்படுகிற இந்த விஷயம் கொண்டு போகப்படுகிறது. அலி ரசூலுல்லாஹி அனே என்று சொன்னார்கள், நான் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள ரெடி என்னாங்க, நான் குர்ஆனின் பக்கம் வர ரெடி என்று சொன்னாங்க. நான் ஹக்கில் இருக்கிறேன், குர்ஆன் நான் ஹக்கில் இருக்கிறேன் சொன்னால் குர்ஆன் என் பக்கம் தான் நிற்கும், நான் குர்ஆன் பக்கம் தான் நிற்பேன், நான் போக ரெடியாண்டாங்க. பக்கத்தில் நிறைய பேர் வந்தாங்க அலி ரதியல்லாஹு போராட்ட, நிறைய பேர் நிறுத்த வேண்டாம், இது வந்து ஒரு சதி, நீங்கள் நிறுத்த வேண்டாம் என்று சொன்னார்கள். அலி சொன்னார், குர்ஆனுக்கு அழைக்கப்பட்டால் நான் நிறுத்த வேண்டாம், குர்ஆனுக்கு அழைக்கப்பட்டால் நான் நிறுத்துவேன். அன்புள்ள சகோதரர்களை, வெற்றி பெருமையை அடைய வேண்டும் என்று நினைக்கிறோம் இந்த இடத்துக்கு வருவானா, வெற்றி கட்டத்தில் அழிவெல்லாம் கன்ஃபார்மாக விளங்குது, வெற்றி அழிவாங்க பக்கம், முஆவியா பக்கம் வெற்றி பெற முடியாது, ஏன் இஸ்லாமிய அணியே அழிவாங்க பக்கத்தில் நிற்குது. அப்போ நிச்சயமாக முஆவியாரெல்லாம் அங்கே தோற்பார்கள் என்பது சந்தேகமே கிடையாது. வெற்றிக்கு வருகிற நேரத்தில் இந்த குர்ஆன் என்ன செய்தார்கள், சிலர் தூக்கி பிடித்தார்கள். இதில் மிக உறுதியாக நின்றாங்க ஹவாரிஜிகள் தான், அழிவாங்க சைட்டில் நிறுத்த வேண்டாம்னு சொன்னாங்க. நம்ம போராடி வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று நின்றவங்க அலி ரதியல்லாஹு சார்பாக ஹவாரிஜி, நிறைய ஹவாரிஜி அப்படியே நின்றார்கள். யுத்தம் செய்தாக நம்ம நிற்க கூட ஹவாரி, அப்போ ஹவாரிஜி இல்லை, ஆனால் பிற்காலத்தில் ஹவாரிஜி ஆயினவங்களும் அங்கே தான் இருந்தாங்க, அப்படி உறுதியாக நின்றார்கள். ஆனால் அலி ரதியல்லாஹு சொன்னாங்க, வேதத்துக்கு அழைக்கப்பட்டது விட்டால் நான் கட்டுப்படுவேன் என்று சொன்னார்கள். கட்டுப்படுவேன் என்று சொன்ன உடனேயே ஒரு குரூப் வெளியே போனார். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளும் நபிகளாருடைய வார்த்தைகளும் தான் தீர்ப்பு சொல்லணுமே ஒழிய இது சரி வராது அப்படி என்று ஒரு குரூப் வெளியே போனாங்க. அவங்க தான் ஹவாரிஜ், அவங்க எப்படி வெளியே போனாங்கன்றதுல ஹவாரிஜ் சம்பந்தமான ஒரு சப்ஜெக்டில் பேசப்பட வேண்டிய விஷயம். இந்த இடத்துல தீர்ப்பு வந்த உடனேயே என்ன தீர்ப்பு, தஹ்கீமுல் ஹக்கமை, அலி ரதியுல்லாஹ் பக்கத்தால் ஒருவரை தீர்ப்பாக எடுத்தல், முஆவியா பக்கத்தால் ஒருவரை நடுவராக இருத்தல், அவங்க இரண்டு பேசி ஒரு முடிவுக்கு வருதல், அந்த முடிவை இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஏற்றுக்கொள்ளல், அதுதான் அந்த நடு நிலைமை, தஹ்கீமுல் ஹக்கமை என்று சொல்வார்கள். இந்த முடிவுக்கு என்ன செய்தார்கள், வந்தார்கள், யுத்தம் நிறுத்தப்பட்டது. யுத்தம் நிறுத்தப்பட்டு அவரவர்கள் அரியலாங்க கூஃபாவுக்கு போயிட்டாங்க, முஆவியா ரதியல்லாஹு அவர்கள் சிரியாவுக்கு போயிட்டார்கள். அடுத்த ரமலானில் சந்திப்பது, சஃபர்ல யுத்தம் நடக்குது, கிட்டத்தட்ட பல மாதங்கள் கடந்து என்ன செய்வார்கள், சந்தித்து அந்த முடிவை ஏற்றுக்கொள்வது என்கின்ற அடிப்படையில் போறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இந்த யுத்தத்தை இப்படி நிறுத்துற நிலைமை இருக்குதானே, இதுக்கு நிறைய பேர் ஒப்ஜெக்ஷன் பண்ணாங்க, நபித்தோழர்களும் ஒப்ஜெக்ஷன் பண்ணாங்க, தாபீன்களும் ஒப்ஜெக்ஷன் பண்ணாங்க, முடிவு முடிஞ்சிருக்கணும், இந்த நிலைமைக்கு வருவதை அவர்கள் ஒப்ஜெக்ஷன் பண்ணார்கள். அந்த ஒப்ஜெக்ஷன் பண்ணல மிக முக்கியமான ஹவாரிஜிகள், எப்படி ரெண்டு பேர் தீர்ப்பை மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்வீங்க, குர்ஆன் ஹதீஸ் தான் தீர்ப்பு என்று சொன்னாங்க, ரெண்டு பேர் சொல்றதெல்லாம் தீர்ப்பு இல்லை, குர்ஆன் ஹதீஸ் தான் தீர்ப்பு என்று சொன்னாங்க. அலி ரதியல்லாஹு அவங்க சொன்னாங்க, கலிமத்து ஹக்கின் உரித பிஹல் பாத்தில், உண்மையான வார்த்தை நோக்கம் பாத்தில் என்னாங்க, உண்மையான அதாவது வார்த்தை உண்மையான வார்த்தை நோக்கம் பாத்தில் என்று சொன்னாங்க. ஏன் குர்ஆன் பேசுமா, குர்ஆனே தீர்ப்பு சொல்லுன்னு அலியெல்லாம் கேட்டாங்க, குர்ஆனை வச்சுக்கிட்டு குர்ஆனே தீர்ப்பு சொல்லுன்னு சொன்னாங்க. எப்படி தீர்ப்பு சொல்லணும், குர்ஆன் ரெண்டு பேரை வச்சு தான் செய்யலாம், குர்ஆன்ட தீர்ப்பு வெளியே வரும் அப்படி சொன்னாங்க அலி ரதியல்லாஹு அவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதுக்கு பின்னால இவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, திருப்பி சந்திக்கிற முடியாத அளவுக்கான ஒரு பிரிவது, பிரிஞ்சு போய்விட்டார்கள். ரமலானில் அபு மூசா அல் அஷ்அரி ரதியல்லாஹு அவர்களும்
அம்ர் இப்னு ஆஸும் மக்களுக்கு மத்தியில் வந்து சந்தித்து தீர்ப்பு சொல்றாங்க. என்ன தீர்ப்பு? அபு மூசா அல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அலி தான் ஹலீஃபா, அவர் மிகவும் நெருக்கமானவர், ரசூலுல்லாஹிக்குமே நெருக்கமானவர். அப்ப என்னையும் முஆவியா என்ன சொல்றீங்கன்னு கேட்டார் அம்ர் இப்னு ஆஸ். நீங்களும் சிறந்தவங்க தான், அவர்களுக்கு கட்டுப்படுற நாள் வரைக்கும், யாருக்கு? முஆவியா கட்டுப்படுற நாள் வரைக்கும் நீங்கள் சிறந்தவர். அப்படி இல்லையா, அவர் விரும்பினா உங்களை உதவி கெடுப்பாரு, இல்லைன்னா இல்ல என்ற மாதிரி ஒரு தீர்ப்பை அபு மூசா அல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் என்றதை நாங்கள் பார்க்கிறோம். ஹவாரிஜல் சொல்றாங்க, குர்ஆன் சுன்னாவை மட்டும்தான் பின்பற்றணும். எப்படி ரெண்டு பேருடைய தீர்ப்பை பின்பற்றுவது? எப்படி ரெண்டு பேருடைய தீர்ப்பை? குர்ஆன் சுன்னால பாருங்க, தீர்ப்பை சொல்லுங்க. ஒதுங்கி போயிட்டாங்க அவங்க, போய் நஹ்ருவான் இடத்துல, ஹரூரான் இடத்துல ஒதுங்கிட்டாங்க. ஒதுங்கின மட்டுமல்ல, தங்களை வந்து இவங்கெல்லாம் காபிராகி விட்டார்கள், இப்ப குர்ஆன் சுன்னா விட்டு மாறி போய் விட்டார்கள் என்று ஒதுங்கி போய், இதன் காரணமாக மாறி விட்டார்கள், ரெண்டு பேரை தீர்ப்பு எடுத்துட்டாங்க என்று ஒதுங்கி போய், நாங்கள் தான் ஜமாத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பு, நாங்கள் தான் ஹலீஃபா, அப்படி ஆகிட்டாங்க. அப்பயே அடி நாங்கள் விட்டுட்டே இருந்தாங்க. அறிவிச்ச மட்டுமல்ல, அந்த ஏரியாவில் யார் போனாலும் பிடிச்சி வெட்ட ஆரம்பித்தாங்க, முர்த்ததுகள் அப்படின்னு வெட்ட ஆரம்பித்தாங்க, கொல்ல ஆரம்பித்தாங்க. அன்புள்ள சகோதரர் ஹப்பாபில் அரத்துடைய மகன் அப்துல்லா இப்னு ஹப்பாபில் அரத், அவருடைய மனைவியுடைய வயிற்றை பிளந்துட்டாங்க, குழந்தையை வெட்டினார்கள் வயிற்றுலேருந்து எடுத்து. இந்த மாதிரி அநியாயம் நடந்த உடனேயே அலிதாம் சொன்னார்கள், இஹ்வானுனா பகவ் அலைனா, எங்களை மீறி அத்துமீறி விட்டார்கள், எங்களை சகோதரர்கள் விடக்கூடாது. அப்போ உடனே அலிரல்லா யுத்தத்துக்கு தயாரானார்கள். 8 அல்லது 9 பேர் தான் மிஞ்சி ஓடி இருப்பார்கள், அத்தனை பேர் என்ன செய்தார்கள், யுத்தத்தில் வெற்றி கொண்டார்கள் அலிரல்லா அவர்கள். ஏன்னா அவ்வளோ மோசமாக நடந்து கொண்டார்கள். புரிஞ்சுக்கொள்ளுங்க, இஸ்லாமிய சமுதாயத்தில் இந்த பேரால வாள் தூக்கி வெளியே வரக்கூடிய, ஆட்சிக்கராக வெளிவரக்கூடியவர்கள் தான் முஸ்லீம் சமுதாயத்துக்கு மிகவும் ஆபத்தானவர்கள். அவங்க வெட்டப்போவது முஸ்லீம்களை தான், அவங்க வெட்ட போறது முஸ்லீம்களை தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க கொல்ல போறது முஸ்லீம்களை தான். சிந்தனை போக்கு அப்படித்தான், யுஹாரிபூன அஹ்லல் இஸ்லாம் வயதவுன அஹ்லல் அவுதான், சிலைவாசிகளை எல்லாம் விட்டுருவாங்க, சிலை வணங்குறவங்க எல்லாம் முஸ்லீங்களோடு போராடுவார்கள். நான் அவர்களை அடைந்தால் ஆது சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தது போல அழிப்பேன், ரசூலுல்லாஹி அவ்வளவு கொள்ளுவேன், நாங்கள் அவ்வளவு மோசமானவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இந்த மாதிரி நேரத்தில் கடைசியாக, அதாவது அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹவாரிஜிகளை கொள்றாங்களே, இதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே முன்னறிவிப்பு ஒன்று செய்திருந்தார்கள். எப்படி முன்னறிவிப்பு செய்தார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிற்காலத்திலே ஒரு பிளவு ஏற்படும், பிற்காலத்திலே ஒரு பிளவு ஏற்படும், தம்ரு குமாரிகத்துன் இந்த ஃபுர்கத்தி மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் பிரிந்திருக்கிற நேரத்தில் ஒரு கூட்டம் வெளியேறி செல்லும், முஸ்லிம்கள் பிரிந்திருக்கிற நேரத்தில் ஒரு கூட்டம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி செல்லும், யக்துலுஹா அவர்களை கொல்வார்கள், அவுலத் தாயிஃபதைனி பில் ஹக், உண்மைக்கு மிகவும் தகுதியானவர்கள் அவர்களை கொள்வார்கள். அப்படின்னா யாரு? முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, நான் ஒரே கட்சியில் எடுங்க அந்த இடத்துல, அலி ரழியல்லாஹு அடுத்த பிரிவில் எடுங்க, உண்மைக்கு நெருக்கமானவர்கள் அந்த பிரிவினர்களை கொள்வார்கள். இதில் யார் உண்மைக்கு நெருக்கமானவர்கள்? அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏன் அவங்க தானே கொண்டாங்க, அவங்க தான் ஹவாரிஜிகளை என்ன செய்தார் கொண்டார். ஹவாரிஜிகளோட நடந்த யுத்தம் ஆட்சி யுத்தம் அல்ல, கொள்கை யுத்தம். நடந்த யுத்தம் என்ன? கொள்கை யுத்தம். இது சஹீஹுல் புகாரி முஸ்லிமிலே 2507 இலக்கத்திலே நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ இந்த மாதிரியான யுத்தங்கள், ஜமல் யுத்தம், சிஃபின் யுத்தம், ஹவாரிஜிகளுடைய ஃபித்னா, இது அல்லாமல் அலி ரலாங்களுக்கு சார்பாக அப்துல்லா இப்னு சபை கட்டி விட்டது என்னது? அலியே நீங்கள் தான் கடவுள் என்றாங்க, அலியே நீங்கள் தான் கடவுள் என்று சொல்லி சொன்னாங்க. அலி இது சஹீஹுல் புகாரியில் 3017 இலக்கம், நீங்கள் தான் கடவுள் திட்டமிட்டு செய்கிறாங்க. அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெறுப்பட உச்சகட்டம் வந்துட்டு இவ்வளோ ஒரு ஃபித்னாவை கிளப்பி விட்டாங்கன்னு சொல்லி அத்தனை பேரை ஒரு இடத்துல பிடிச்சி எரித்தார்கள். இப்னு அப்பாஸ் அவர்கள் செய்தி வருது, நானாக இருந்தால் எரித்து இருக்க மாட்டேன், நெருப்பு அதன் மூலம் தண்டனை கொடுப்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இப்போ அலி அவர்களுக்கு அந்த செய்தி என்ன செய்திருக்கவில்லை, தெரிந்திருக்கவில்லை நினைக்கணும். அப்படி எரித்ததற்கான காரணம், அவருடைய ஆட்சியில் ரசூலுல்லாஹ் மரணித்து 30 வருஷம், அதுக்குள்ள ஒரு ஃபித்னா இப்படி வந்தால் ஹலீஃபா போன்றவர்களுக்கு எப்படி இருக்கும்? அதனால் அது நடந்தது. அன்புள்ள சகோதரர்களே, இது நடந்த என்ற செய்தி நாங்கள் சஹீஹுல் புகாரியில் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது போன்ற நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இதில் ஜமல் யுத்தம், சிஃபின், ஹவாரிஜிகளான யுத்தம், அடுத்தது 4வது என்ன? அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கடவுள் என்ற இடத்துக்கும் அலி ரழியல்லாஹு வசி என்ற இடத்துக்கும் போன இவர்கள் தான் யார் இன்றைக்கு? ஷியாக்கள். டெவலப் ஆகி பனி அலி ரழியல்லாஹு பரம்பரையில் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபாவாக நியமிச்சுட்டு போங்கன்ற வசியத்தை செஞ்சுட்டு போங்கன்றாங்க. லா ஆமுர் வல அன்ஹா, நான் தடுக்க மாட்டேன் ஏவ மாட்டேன்ட்டாங்க அலிரல்லா அவங்களுக்கு. அந்த அளவு அலிரல்லா நடந்து கொண்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இவ்வளவுக்கு பின்னால ஹிஜ்ரி 40வது ஆண்டு கடைசி நேரம், இந்த நேரத்தில் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக வேதனையோடு இருந்தார்கள். கூஃபாவுக்கு போனாங்க, அங்கே உள்ள மக்கள் எல்லாம் அவரை வரவழைச்சு கூஃபாவில் இருந்தாங்க.
ஆனா கூஃபாவுல மன்பஉல் ஃபிதன், நிறைய உலமாக்கள் உருவாகி நடவும் அதுதான் ஃபித்னாவுடைய ஊற்றும், அதுதான் கூஃபா தான். இன்றைக்கு தான், நேற்று தான், நாளையும் தான், கூஃபா தான் ஃபித்னாவுடைய ஊற்று. ஹவாரிஜ், ஷியா, முஹ்தஸிலா எல்லாம் விளங்கிட்டான், அத்தனையுடைய ஊற்று கூஃபா தான், ஈராக்கில் உள்ள இடம். அன்புள்ள சகோதரர்களே, அலி ரதியுல்லாஹு அவர்களோட ஒற்றுமை இல்லாமல் இருந்தாங்க, முரம்பட்டு கொண்டிருந்தாங்க, எது பேசினாலும் உன்னை கேட்டுக்கிறது இல்லை. இந்த மாதிரி நிறைய நடந்து கொண்டார்கள். முஆவியாரெல்லாம் அவங்கள வைக்கிறாங்க சிரியால, ஒன் வேர்ட், எல்லா மக்களும் என்ன செஞ்சாங்க, ஒன்றாக இருந்தார்கள். இது அலிதான் அவங்க சொல்லுவாங்க, அலிதா அவங்க, நீங்கள் வந்து ஹக்களை இருந்து கொண்டு பிரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், அதனால் உங்களுக்கு தோல்வி. அவர்கள் தவறில்லை, பாத்தில்லை இருந்து கொண்டு ஒன்றாக இருந்தார்கள், அதனால் அவர்களுக்கு வெற்றி அப்படின்னு அலி ரதியுல்லாஹு செய்தார்கள், சொல்லி காட்டினார்கள். இந்த கவலையினால அலி ரதியுல்லாஹு அவர்கள் மிக வேதனைப்பட்டார்கள். கடைசி காலத்தில் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். அப்போ அவருடைய குடும்பத்தினரெல்லாம் பக்கத்தில் இருந்து பேசிக்கிட்டு இந்த மரண நேரத்தை பற்றி, இப்படி நீங்கள் இந்த மாதிரி நிலையில் இருக்கிறீங்களே, இங்கே மரணிக்கலாம், வசியத்தை சொல்லுங்கள், அடுத்த கலீஃபாயான்னு சொல்லுங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்றேன், நான் இப்போ மரணிக்க மாட்டேன் அப்படின்னாங்க. ஏன் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள், இந்த தாடியெல்லாம் காட்டி சொன்னாங்க, இவைகள் இரத்தத்தால் நலையும் வரைக்கும் எனக்கு மரணம் ஏற்படாதுன்னு சொன்னார்கள், நான் அடித்து வெட்டப்பட்டு கொல்லப்படுவேன் என்று அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். சில அறிவிப்புகள் வருகிறது, எந்த பகுதியிலிருந்து நான் கொலை செய்யப்படுவேன் என்று அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அவருடைய தரம் பற்றி எனக்கு தெரியவில்லை, ஆனால் உணர்ந்திருந்தார்கள். ஒரு முறை சுபஹ் தொழுவதற்காக அந்த அலி ரதியுல்லாஹு அந்த பிரச்சனையெல்லாம் கூடி இவ்வளவு முயற்சி செஞ்சு, ஜமல் யுத்தம், சிஃபியன் யுத்தம், ஹவாரிஜிகள், ஷியாக்கள், இந்த பிரச்சனையெல்லாம் மேலே வேதனை அடைந்த அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, மரண நேரம், மரணத்துக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னி கத் ஸஇம்துஹும் வ ஸஇமூனி, நான் அவர்களோடு இருந்திருந்து சோர்வடைந்து விட்டேன், அவர்களும் என்னுடன் சோர்வடைந்து விட்டார்கள், அவர்களும் என்னோடு சோர்வடைந்து விட்டார்கள், வமலல் துஹும் வமல்லூனி, அதாவது நானும் அவர்களோடு இருந்திருந்து என்ன செஞ்சிட்டேன், அதே சேம் கருத்து தான், சோர்வடைந்து விட்டேன், அவர்கள் என்னோட என்ன செஞ்சிட்டாங்க, சோர்வடைந்து விட்டார்கள், அரிஹ்னி மின்ஹும், அவர்களை விட்டு என்னை ராகத்தடைய செய், நிம்மதி அடைய செய், அதே போன்று அரிஹ்ஹும் மின்னி, என்னை விட்டு அவர்களையும் நிம்மதி அடைய செய்ய அல்லாஹ் அப்படின்னு அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ கேட்டார்கள். நேரடியாக சொல்லலை, ஆனால் கேட்டார்கள், ராகத்தை தாயா அல்லாண்டு சொல்லி. அடுத்த நாள் சுபஹ் தொழுகைக்காக அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளி வாயில் மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார்கள். அப்போ அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜி, அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜி ஹவாரிஜிகள் ஒருவர், ஹவாரிஜிகள் அங்கே கொல்லப்பட்ட அந்த இதை வச்சு முர்த்தத்துகள் கொல்லப்பட வேண்டும் என்ற அடிப்படையில், இவங்க அலி முர்த்தத்தானே கூட பார்வையில் ஒளிஞ்சிருந்து, அவர் வார நேரத்தில் வாலில் வந்து நஞ்சு பூசப்பட்டிருந்தது, அதால் என்ன செய்கிறாங்கன்னா அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அட்டிக்கிறாங்க, அட்டிச்சு ரெண்டு மூணு அடி அடித்து வெட்டுறாங்க. வெட்ட இந்த சத்தமும் அதே போல் அந்த வாளுடைய வீச்சும் கேட்டோடனே எல்லா நபித்தோழர்களும் வந்துட்டாங்க, அலி கீழே விழுந்துட்டாங்க. அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, பிடிக்கிறாங்க. அலி ரதியுல்லாஹு கொல்லப்பட்டது சுபஹானல்லாஹ் ஹவாரிஜிகளால், அதான் அங்கே முக்கியம், கொள்கைக்காக என்ன செய்தார்கள், கொல்லப்பட்டார்கள். ஃபித்னாவுடைய உமர்லாம் ஒரு ஃபித்னாவுடைய பாப் என்றால், அலி ரதியுல்லாஹு ஒரு ஃபித்னாவுடைய பாப் இந்த இடத்துல, அது வராமல் என்ன செஞ்சாங்க, தடுத்தார்கள். அன்புள்ள அவனு அவ்வளோ ஆட்சி வந்து இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தும் கூட இவர்கள் எனக்கு ஆதரிக்கிறாங்களே விட்டு வைக்கவில்லை. அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிர்க்கிறார்கள், இந்த டைமில் தண்டிச்சா பிரச்சனை விட்டு வைக்கவில்லை, ஹக்கை மட்டும்தான் என்ன செய்தார்கள், பார்த்தார்கள், கொண்டு வரப்படுகிறார்கள். அலி ரதியுல்லாஹு அன்ஹு கொண்டு வரப்படுற நேரத்தில் சொன்னால், அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் சொல்கிறான், அவனை பிடிச்சிட்டாங்க, இவர் இவர் வந்து உயிரோடு இருந்துட்டார் என்று உயிர் பிழைத்து வந்தால் அவரின் தந்தை உயிர் பிழைப்பார், ஆனால் உயிர் பிழைத்து வந்தால் என்னென்ன நடக்கும் என்ற மாதிரி சொல்கிறார் மகன். அப்போ சொல்கிறாங்க, நான் இப்பொழுது பூசியிருக்கிற நஞ்சுடைய வெற்றிக்கு தானே, ஒரு 1000 பேருக்கு வச்சாலும் 1000 பேர் என்ன செய்வாங்க, மரணிப்பார்கள், ஒரு நாள் இவர் என்ன செய்ய மாட்டார், உயிர் பிழைக்க மாட்டான் அப்படின்ற அந்த ஹாரிஜ் ஹவாரிஜ் உள்ளவர். அன்புள்ள சகோதரர்களே, கொல்லப்பட்டார்கள். அப்போ அந்த நேரத்தில் அலிரோதில் அவங்க சொல்கிற அந்த இறுதி நேரத்தில் சொல்கிறாங்க, இவனை நான் வந்து உயிரோடு பிழைச்சிட்டேன் சொன்னால் இவனை என்ன என்ன முடிவெடுப்பேன் நான் பார்க்குறேன், ஆனால் நான் மரணித்து விட்டால் மரண தண்டனை மாத்திரம் கொடுங்கள், கொடுமை செய்ய வேண்டாம், சித்திரவதை செய்ய வேண்டாம், இஸ்லாமிய முறைப்படி செய்யுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னார்கள், சித்திரவதை செய்ய வேண்டாம், கொடுமைப்படுத்த வேண்டாம் என்று சொன்னார்கள், தண்டனையோடு என்ன செஞ்சிருங்க, முடித்து விடுங்கள் என்று அலி ரதியுல்லாஹு சொன்னார்கள். நான் உயிரோடு இருந்தால் மன்னிப்பதா அல்லது கலீஃபாவை கொண்டிருக்கிறாரு, ஆனால் அடி நாங்கள் சொல்கிறாங்க, உயிரோடு இருந்தால் மன்னிப்பதா அல்லது அவருக்கு தண்டனை கொடுப்பதா என்பதை நான் முடிவெடுக்கிறேன் என்று சொன்னார்கள். ஆனாலும் அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் சொன்னது போல மிகவும் நஞ்சூட்டப்பட்ட ஒரு வாள் அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள், அன்றைய தினம் மரணித்தார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே நாங்கள் பார்க்கிறோம், 6400 இலக்கம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரம் ஒரு பாறைக்கு மேல் நின்று கொண்டிருந்தார்கள். அதிலே அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, தல்ஹா, ஜுபைர்
ரதியல்லாஹு அன்ஹும் அனைவரும் இருந்தார்கள். அந்த நேரத்தில் அது கொஞ்சம் அசஞ்சது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமைதியடை, ஃபமா அலைக்க இல்லா நபியுன் அவ் சித்தீக்குன் அவ் ஷஹீத், உனக்கு மேலுள்ள ஒருவர் உண்டு, நபி அல்லது சித்தீக் அல்லது ஷஹீத். அப்படியே சுஹதாக்கள் எல்லாரும் அவள் எல்லாரும் ஷஹீதா போனாங்க. சுஹதாக்கள் அப்போ அலி ரதியல்லாஹு அன்ஹு ஷஹீதாவார் என்பதும் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் என்ன செய்தது தெரிந்திருந்ததை பார்க்கிறோம். இந்த செய்தி முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு போகிறது. அடிலாம் கொல்லப்பட்ட செய்தி செய்தி கிடைத்த இடத்திலேயே முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். அன்புள்ள சகோதரர்கள், அவர்களுக்கு இடையிலே நடந்ததெல்லாம் ஆட்சி பொருளாதாரம் இதற்காக வேண்டி அல்ல. ஹக் என்று அவர்கள் நினைத்தார்கள், இவர்கள் இதை பாத்தில் என்று நினைத்தார்கள். இவர்கள் ஹக் என்று நினைத்தார்கள், அவர்கள் பாத்தில் என்று நினைத்தார்கள். இதை கேட்டால் எப்படி சொல்கிறாங்க, நம்மளா சண்டை பிடிச்சிக்கொள்வோமான்னு கேட்குறாங்க. நம்ம சண்டை பிடிக்க மாட்டோம், ஏன், நம்ம வந்து உலக விஷயத்துக்கு ஆசைப்பட்டவர்கள் சண்டை பிடிக்க மாட்டாங்க. ஹக்குக்கு ஆசைப்பட்டவர்கள் மட்டும்தான் என்ன செய்வார்கள், போராடுவார்கள், சண்டை பிடிப்பார்கள், உயிர் நீப்பார்கள். அவர்கள் ஹக்கண்டா உயிரை விட பெருசாக நினைச்சாங்க. நம்ம சண்டை பிடிக்க மாட்டோம், அவர்கள் பிடிப்பார்கள். ஹக் என்று சொன்னால் இதுதான் உண்மைண்டா, அது உண்மையை விட்டு கொடுக்காம என்ன செய்வாங்க சண்டை, அதுக்காக வாழக்கூடியவர்கள் அவர்கள். நம்ம சமாதானம் என்பதற்காக ஹக்கை என்ன செஞ்சுருவோம், விட்டு கொடுத்து விடக்கூடியவர்கள். எனவே அந்த சிபத்தை இந்த சிபத்தோடு என்ன செய்யக்கூடாது, ஒப்பிடக்கூடாது. முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி வருகிறது, அழுதார்கள். அழுகிற நேரத்தில் பக்கத்து இருந்தவங்க கேட்டாங்க, நீங்கள் அழுகிறீங்களே, நீங்கள் அவரோட போராடினீங்களா இல்லையா, யுத்தம் செய்தீங்களே. அவர் சொன்னார்கள், மக்கள் எவ்வளவு சிறப்புகளையும் எவ்வளவு அறிவையும் எவ்வளவு மார்க்க விளக்கங்களையும் இழந்து விட்டார்கள் என்று உனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஃபக்கீஹாக இருந்தார்கள், நிறைய ஹதீஸ்களை படித்தவர்களாக இருந்தார்கள். அவர் சொன்னார், எனக்கு தெரியும் அலி ரதியல்லாஹுடைய மரணத்தின் மூலம் எவ்வளவு ஃபிக்ஹ், எவ்வளவு சட்டம், எவ்வளவு சிறப்புகள், எவ்வளவு இல்மு போயிட்டேன்னு எனக்கு தெரியும். முஆவியா அவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலும் அலி ரதியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதி மார்க்க தீர்ப்பு கேட்கக்கூடியவராக முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அந்த வரலாறுலாம் சொல்லப்படாது, யுத்தத்தோடு மட்டும் என்ன செய்கிறாங்க, முடித்து விடுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இது எல்லோருக்கும் ஒரு வேதனையான ஒரு சம்பவமாக அன்றைய தினம் என்ன செய்தது இருந்தது. அதைத்தான் அலி ரதியல்லாஹுடைய அந்த குடும்பத்திலே ஒருவர் சொல்லுகிறார். அலி ரதியல்லாஹு அவர்கள் அபூபக்கருடைய காலத்திலே ஆட்சி எதிர்பார்த்தார், அவருக்கு என்ன செய்யவில்லை, அது வந்து சேரவில்லை. உமரின் காலத்தில் அது வந்து சேரவில்லை, உஸ்மானின் காலத்தில் வந்து சேரவில்லை. எதிர்பார்த்தனா அவருக்கு ஒரு பங்கு இருக்குன்னு நினைச்சாரு. ஆனால் அவருக்கு சேர்ற நேரத்தில் அது தோதுவாக இருக்கவில்லை. அல்லாஹு தாலா நபியுடைய குடும்பத்துக்கு உலகத்தை விரும்பவில்லை. அல்லாஹு தாலா நபியுடைய குடும்பத்தினருக்கு உலகத்தை விரும்பவில்லை, மறுமையைத்தான் அல்லாஹு தாலா விரும்பினான். அதனால் அல்லாஹு தாலா எந்த இடத்துலையும் தோதுவாக என்ன செய்யலை, அதை கொடுக்கவில்லை. அவர்களை விட்டு தூரமாக்கியதெல்லாம் மறுமையில் அவர்களுக்கு ஒரு ஹைருக்காக வேண்டித்தான் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, சம்பவ மனிதர்கள் அடிப்படையில் அவர்கிட்ட தவறுகள் இருக்கலாம், ஆனால் அன்றாடம் நம்ம செய்கின்ற தவறுகளோடு அதை ஒப்பிட்டு விடாமல் அவருடைய தியாகங்கள், அல்லாஹு தாலா அவர்களை ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்ற சம்பவம் என்ற வசனம் அல்லாஹ் சொல்லும் பொழுதே அவர்கள் இவெல்லாம் செய்வார்கள் அல்லாஹ்வுக்கு தெரியும். பிரச்சனை நடக்கும், யுத்தங்கள் நடக்கும், கொல்லப்படுவார்கள் தெரிந்து கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான், ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு அல்லாஹு தாலா சொன்னான். எனவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த விஷயங்களை எல்லாம் சிறந்த முறையில் புரிந்து நல்ல முறையில் நபித்தோர்களை மதித்து நடக்கக்கூடிய மக்களாக எம் அனைவர்களையும் ஆக்கியல் புரிவானாக.